கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இருந்தவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறவருமா இருக்கிறேன். ஈ லோகத்தை நியாயம் விதிக்கப் போகிறவருமாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையணையற்ற நாமத்தில் நான் உங்களை அப்படியே கண்களை மூடுவோம். நம்முடைய கண்ணுகள் அடைக்கும். இறைவன் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வந்திருக்கிறார். கர்த்தாவே இயேசு நம்ம மத்தியில் வந்தார். அவர் பாதத்தில் விழுந்து கருத்தாய் பிரார்த்தனை செய்வோம். திரு பாதங்கள் வீணு நமக்கு பரலோகம் திறக்கும், சொர்க்கம் துறக்கும், தேவாதி தேவனுடைய மகிமை இறங்கி வரும், தேவாதேவத்தின் மகத்துவம் இறங்கி வரும். நீங்கள் விரும்பினால் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் ஆக்கிரகிச்சாலும் சரி, இல்லங்கிலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை அனுக்கிரகிக்கும் யெகோவாவுக்கு பிரசாதம். Thank you Jesus. இயேசுவே நன்றி. பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்திக்கலாம். அபயம் நல்ல அபயம் அல்லோ ஏசுநாதானி, அபயமல்லோ 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 அபயம் நல்ல அபயமல்லோ ஏசுநாதானி, அபயமல்லோ அபயம் நல்ல அபயமல்லோ ஏசுநாதானி, அபயமல்லோ அபயமல்லோ தூங்கி நின்ன கள்ளனோடு இன்னும்
நீங்கள் யார் நீங்களையோ நீங்கள் யார் நீங்கள் ஆரான நீங்கள் அவருடைய வேலைக்காரர் நீங்கள் அவருடைய வேலைக்காரர் அவரை சுமந்து கொண்டு வந்து நீங்கள் சாதாரணமாய் போய் விடலாமா என்ன அவரை சுமந்து கொண்டு வந்து நீங்கள் விரதை ஆயக்கான் பாடு எனவே நீங்கள் இந்த 4 நாள் தங்குற அறை என் மனதார அதற்காக செலவிட்டிருக்கிறேன் அதுகொண்டு நீங்கள் 4 ദിവസം தாமசிக்கும் முறை நான் ஏற்றவும் மனோகரமாக சிரமிச்சிருக்கிறது எனக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது என் கண்கள் நிறைந்து போய் அவருடைய அன்பை மறக்கவே முடியவில்லை அந்த ஸ்நேகத்தை ஒருக்கலும் மறக்க நான் எந்த வீட்டில் தங்குகிறேனோ நான் எந்த வீட்டில் வசிக்கிறேனோ அந்த வீட்டை விட்டு புறப்படும் பொழுது அந்த நிலைச்சட்டத்தில் கைகளை வைப்பேன் ஆ வீடு விட்டு புறத்தறங்கும் பொழுது அதின் வாதில் படியில் நான் கை வைக்கும் ஒரு பிரார்த்தனை செய்வேன் இங்கன வந்து பிரார்த்திக்கும் பெல்ல ஒரு 10 மணி நேரம் இல்ல ஒரு 10 மணி நேரம் இல்ல 10 மணிக்கூர் இல்ல ஒரே ஒரு நிமிடம் ஒரு நிமிஷம் மட்டும் அது என்ன ஜெபம் செய்வேன் எந்த பிரார்த்தனை அங்க ஆண்டவரே தெய்வமே இந்த வீட்டிற்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடு இந்த பவனத்தில் அங்கட கிருப அங்க காணிக்க ஆண்டவரே உம்முடைய இந்த வீட்டிற்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடு இந்த பவனத்தில் அங்கட தய அங்க காணிக்க பவுலடியான அப்படி ஒரு ஜெபம் செய்வான் பாருங்கள் பவுலோஸ் இங்கன ஒருக்கல் பிரார்த்திச்சு இறைவனே தெய்வமே ஒனேசிமோசின் வீட்டாருக்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடு ஒனேசிமோசின் பவனத்தில் அங்கட தய விளங்கணமே அந்த அடுத்த முறை வரும்பொழுது இது 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் அடுத்த தவணை வரும்பொழுது இந்த பவன் 1000 மடங்கு அனுகிரகமாய் இருக்கும் ஆலயத்துக்கு வந்ததும் அதைத்தான் சொன்னேன் இ ஆலயத்தில் வந்தது அதுதானே நான் പറഞ്ഞു ஒரு 4-5 வருடத்துக்கு முன் வந்திருக்கிறேன் அங்கே ஒரு 4-5 வருடத்துக்கு முன் அவிட வந்துட்டேன் அப்பொழுதும் அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணேன் அப்பளும் அதை அனுகிரகிச்சு பிரார்த்தேன் அந்த நெருக்கடியான இடத்தை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணினேன் ஆ நெருக்கமுள்ள சலங்கடை நான் இங்க பிரார்த்தேன் ஆண்டவரே இந்த வீட்டின் எல்லை விஸ்தாரமாக்கு கர்த்தாவே பவனத்தின் அதிருப்தி விசாலமாக்கு விஸ்தாரமாக்கி இருக்கிறார் விஸ்தாரமாக்கி இனி ஊன்ற கட்டுவார் இனி அவன் உயர்த்தி பணியும் உயர்ந்து கட்டுவார் அவன் உயரத்தில் பணியும் நிலையாய் கட்டுவார் ஸ்திரமாய் பணியும் வலது பக்கம் இடது பக்கம் இடம் கொண்டு பெருகும்படி செய்வார் வலத்தோட்டம் இடத்தோட்டம் வியாபிச்சு வர்த்திக்குவார் கைகளை சட்டி கையடிச்சு தேவத்தை ஸ்தோத்ரம் ஹalleluya 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 பெரியது ரொம்ப கஷ்டம் பெரியது ரொம்ப கஷ்டம் பிரியின்றது വലിയ கஷ்டமാണ് போகும் பொழுது நம்ம கண்ணீர் வருகிறது போகும் போது கண்ணுகள் நிறையும் விருந்தாளு வந்துட்டு போனாலே நம்மடி வீட்டுக்கு ரெண்டு கண்ணீர் வரும் விருந்தகார் வந்து போகும்போது நம்மட கண்ணுகள் நிறையும் 3 நாள் பிரிவதற்கு 4 நாள் பிரிவதற்கு 3 ദിവസം இல்லங்க 4 ദിവസം கழிஞ்சு பிரியுவ அதே போல தான் நான் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் போனவர்களை பிரியும் பொழுது ரொம்ப வேதனைப்படுவேன் அது போல தான் ஒவ்வொரு யோகத்திலும் போகுனவரை காணும்போது எனக்கு வேதனை அப்புறம் என் மனசு சொல்லும் பின்ன என்ன மனசு பரையும் இது நிரந்தரமான பிரிவு இல்லையே இது நிரந்தரமாய் ஒரு வேறு பிரிவு அல்ல ஒரு நாள் நாம் எல்லாரும் ஒரே இடத்தில் பார்க்க போகிறோம் அல்லவா ஒரு தேசம் நாம் எல்லாரும் ஒரு இடத்து காணவான் போகிறோம் இந்த 3 நாள் பிரிவே ரொம்ப கஷ்டமா இருக்குதே இந்த 3 ദിവസത്തെ வேறுபாடு വലിയ பிரயாசமே அப்ப நிரந்தரமான பிரிவு எப்படி இருக்கும் நிரந்தரமாய் வேறுபாடு எந்த பிரயாசமே நம்ம மனைவி நம்மோடு வரும் நம்மட பாரிய கூட வருமோ நம்மட கனவன் நம்மோடு வருவாரா கர்த்தாவ நம்மட கூட வருமோ அம்மா சொல்றமே அம்மா வருவாங்களா இ பரையன அம்மா கூட வருமோ அப்பா வருவாங்களா அப்பன் வருமோ நேவர் பிரதர் ஒருக்கலும் இல்ல பிரதர் நேவர் சிஸ்டர் ஒருக்கலும் இல்ல அது ஒருவேளை கர்த்தரால் முடியும் அது ஒருவேளை கர்த்தாவனால் கழிஞ்சே ஆனால் இங்கே பார்க்கிற ஒருவர் அங்கேயும் பார்க்க முடியும் ஆனால் இவிட காணும் ஒருவனே அவடையும் காணுவான் கழிங்க இங்கே நேசிக்கிற ஒருவரே அங்கேயும் பார்க்க முடியும் இவிட ஸ்நேகிக்கும் ஒருவன் அவடையும் ஸ்நேகிக்குவான் இங்கே யார் பேரை சொல்லிக் கொண்டே இருக்கரோமோ இவிட யாரோட நாமம் நாம் விளிச்சு அபேட்சிக்கும் அந்த நாம அதுக்கு உரியவரே நான் பார்க்க போவோம் அந்த நாமத்தின் யோகினாயவனே நாம எனவே தான் பக்தன் சொல்கிறான் அதோட பக்தன் പറയുന്നു பரலோகத்தில் உம்மைத் தவிர வேறு யாரும் அங்க இல்லை சொர்க்கத்தில் அங்கல்லாத எனக்கு மற்றாரும் இல்ல இந்த உலகில் உம்மைத் தவிர வேறு விருப்பம் இல்லை இந்த லோகத்திலும் அங்கல்லாத மற்ற ஆக்ரகம் யார் மீதும் இந்த அன்பை வைக்க மாட்டேன் மற்ற ஆரோடும் இந்த ஸ்நேகம் இல்லை இந்த பாசத்தை வைக்க மாட்டேன் இந்த ஸ்நேகம் மற்றார்க்கும் இல்லை நீர்தான் என் இதயம் நிறைந்து இருக்கிறவர் அங்க மட்டுமே எனது இதயம் நிறைந்து இருக்கிறது ஹalleluya ஹalleluya மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது நீர்தோர்னாய் காம்சிக்கிறது போல என் ஆத்மா அவங்களுக்கு சேருவன் ஆகிறது இன்றைக்கு கிறிஸ்டியன் லைஃப் எல்லாம் ஃபேன்சி கிறிஸ்டியன் ஸ்டைலிஷ் வர்ஷிப் அப்படி ஆயிட் போச்சு இன்னத கிறிஸ்திய ஜீவிதம் வளர ஃபேன்சி ஸ்டைலிஷ் ஆயி போய் என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே இயேசுவின் மேல் நேசம் இருக்கிறதோ இல்லையோ இயேசுவின் மேல் ஸ்நேகம் உண்டோ இல்லையோ நமக்கு பிடித்த ஏதோ ஒரு ஊழியக்காரன் பின்னாடி ஓட ஆரம்பித்து விடுகிறோம் நமக்கு இஷ்டமுள்ள ஏதோ சுசூஷகன் பிறகு நாம் ஓடுவான் தொடங்கும் 4 நாளைக்கு ஒரு ஊழியர் அடுத்த நாள் ஒரு ஊழியர் அடுத்த நாள் ஒரு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் 4 ദിവസം ஒரு சுசூஷகன் மற்ற 4 ദിവസം மற்ற ஆள் அங்க ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் பக்தன் சொல்லுகிறான் பக்தன் பரையுது இவர்கள் எல்லாம் நம்முடைய வேலைக்காரர்கள் இவரெல்லாம் அங்கட வேலைக்காரர் அவர்களுடைய வார்த்தையை சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் தங்கட வசனம் பரையும்போது சீகரிக்கும் ஆனா அந்த உலகில் ஒரே ஒருவர் மேல் தான் எனக்கு பிரியம் இருக்கிறது இந்த லோகத்தில் ஒற்ற வியக்தியோட மட்டுமே எனக்கு ஸ்நேகம் உள்ளது அதுதான் இயேசு கிறிஸ்து அது இயேசு கிறிஸ்து உம்மை சவர வேற விருப்பமே இல்லை எனக்கு அங்கல்லாத ஒரு ஆக்ரகமும் இல்லை இன்றைக்கு சபைகளில் இயேசு இருக்கிறாரா இல்லையா என்பது கேள்விகளே வந்து விட்டது இன்ன சபைகளில் இயேசு உண்டோ இல்லையோ என்பதுதான் இந்த சோதனை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களைப் போல அங்கன்றும் இங்கன்றும் சோட்டும் கூட்டும் போட்டுக்கொண்டு இயேசு வருகிறார் விடுவிக்கிறார் உதவுகிறார் எக்கச்சக்கம் வந்தாச்சு இன்னல பெய்த மழைக்கு இன்னும் முளைச்ச குமுளுகள் போல அவடையும் இவடையும் கோட்டும் சூட்டும் விட்டு இயேசு சகாயிக்கணும் இயேசு நடத்தணும் இயேசு ஓடிக்கணும் என்னக்க பலரும் வந்து கழிஞ்சு இனி இயேசு உதைக்கும் இனி இயேசு அடிக்கான் போவேன் அப்படியும்
பேர் வச்சிருவாங்க அங்க இனி பேர் வைக்க வச்சாதான் சரியாவாம் போலுக்க வச்சால் மட்டுமே சரியாகும் அந்த காலங்களில் நாங்கள் ஊழியங்களுக்கு வந்த பொழுது அக்காலத்து நாங்கள் சுசூஷக்கு இறங்கிய பொழுது எங்களை பரிசுத்தவான்கள் தலையை கொட்டி சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை எங்களோட மேல் விசுத்தன்மார் எங்களோட தலைக்கு அடிச்சு பறந்து படிப்பிக்கிற ஒரு காரியம் உலகத்தை நேசிக்காதே லோகத்தை சிநேகிக்கிறது உலக இச்சைக்கு விழுந்து விடாதே லோகமோகத்தில் வீணு போகாதே பாபத்தில் விழுந்து விடாதே பாபத்தில் வீடு உலகத்தை பற்றி எண்ணத்தை தூக்கி எறிந்து விடு லோகத்தை குறித்துள்ள சிந்தை மாற்றி களை இயேசுதான் ஒரு விருப்பமா இருக்க வேண்டும் என்று இயேசுதான் அந்த ஆக்ரகமாய் நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க போகிறோம் நம்முடைய ஜீவிதம் நாம வந்து பரிசோதிக்க முக்கியத்துவம் என் இரத்தம் உன்னை கூப்பிட வேண்டும் இந்த இரத்தம் அங்கே விழிச்சு கொண்டிருக்கிறது என் இதயமே நேசிக்க வேண்டும் என் இதயம் அங்கே சிநேகிக்கும் அப்படி தேடுகிற ஓர் மனிதன் அங்கே அநேஷிக்கும் ஏதொரு வியக்தி அப்படி ஜெபிக்கிற ஓர் மனுஷி அங்கே பிரார்த்திக்கும் ஏதொரு சகோதரி பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவதி பாக்கியவதி கை அடிச்சு கர்த்தாவினை ஸ்துதிகாம் கரங்களை தட்டி கர்த்தரை துதி ஒரு ஹல்லேலூயா பரையாம் ஹல்லேலூயா வாசித்து பரையாம் ஹல்லேலூயா இன்று இரவு இன்று ராத்திரி டுடே டுநைட் இன்று ராத்திரி டுநைட் இன்று ராத்திரி எக்ஸ்பெக்டிங் ஒரு மிரக்கிள் ரைட் நவ பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு அற்புதத்தை പ്രതീക്ഷിക്കുന്ന സഹോദര സഹോദരി ഈസ് ഓൾ മൈറ്റി ഗോഡ് സർവശക്തിയുള്ള ദൈവം ലിവിംഗ് ഗോഡ് ജീവിക്കുന്ന കർത്താവ് ഈസ് ദി ഫാദർ ഓഫ് മെർസി കരുണയുടെ പിതാവ് അണ്ട കരുണയും ദേവൻ ഇറങ്ങി വര പോകുകയാ കരുണയുടെ ദൈവമത്ര ഇറങ്ങി വരും മഹാരാജാവുക്ക് ഹൃദയ കമലങ്ങളെ തുറന്നു കൊടുപ്പോ ആ മഹാരാജാവിന്റെ ഹൃദയത്തെ തുറന്നു കൊടുക്കും മഹിമയൻ രാജാവിന്റെ കരച്ചിലുകളെ കൊടുപ്പോ മഹത്വത്തിന്റെ രാജാവിന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിക്ക് വെറും വിശ്വാസികളെ വന്നോ മുക്കാന്തോ കയ്യ തട്ടണം കാല തട്ടണം ഒരു വർഷിപ്പ് പണം പോണം പോകൂടാതെ വെറും വിശ്വാസിയെ വന്നു ഇരുന്നു കയ്യടിച്ചു മടങ്ങി പോയി പോ അങ്ങനെ പോകരുത് ഇത് നമ്മുടെ ഹൃദയം നിറയെ അവർ അളിച്ചു കൊണ്ട് நம்முடைய ஹృదయம் நிறைய அவரை വിളിച്ചു கொண்டு நம்முடைய ஹృదయம் எல்லாம் அவர்தான் தங்கி இருக்க வேண்டும் நம்முடைய ஹృదయம் அவன் തന്നെ வசிக்கணும் எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் அதுகொண்டு சங்கீதக்காரன் പറയുന്നു தேவனே தேவமே நீரே என் விருப்பம் அங்கல்லோ என் ஆக்ரகம் பரலோகத்தில் உம்மை தவிர வேறு யாரும் இல்லை சொர்க்கத்தில் அங்கல்லாத எனக்கு யாரும் இல்லை பூமியில் உம்மை தவிர வேறு விருப்பமும் இல்லை பூமியில் நின்னே எல்லாம் நான் ഒന്നും ஆக்ரகிக்கவும் இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரி ஒரு ஆங்கில ஹிம் சவுண்ட் இருக்குது பாமாலை இங்கிலீஷ்ல ஒரு ஒரு ஹைம் உண்டு தென்னிந்திய திருச்சபை மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் பாடுவாங்க சிஎஸ்ஐ சபையில பிரதான சபைகள் இங்கிலீஷ் ஆராதனையில் பாடுனதாம் நான் பாவிதான் ஆனாலும் மாசற்ற ரத்தம் நீர் சிந்தினீர் நான் பாவியானെങ്കിലും நிஷ்கலங்கமாய் ரத்தம் அங்கனிக்காய் சிந்தியல்ல வா என்று என்னை அழைத்து என் நேசரே வந்தேன் வருகான்னு விளிச்சா என் பிரியனே நான் வந்திருக்கணும் இந்த பாட்டை எழுதினவர் யார் தெரியுமா இந்த பாட்டை எழுதியது யாருன்னு அறியாமா சார்லட் ஜூலியட் என்ற ஒரு அம்மா சார்லட் ஜூலியட் என்ற ஒரு மாதாவ அவள் வாலிப பெண்ணா இருந்தாள் அவர் ஒரு சிறுப்பக்காரியா இருந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள் பாப ஜீவிதம் நயிச்சு கொண்டிருந்தபோ அங்கே சீசர் மகான் என்ற தேவனுடைய மனிதன் வீட்டுக்கு அடிக்கடி போவார் சீசன் மகான் என்ற தேவதாசன் அவரை வீடு சந்தர்சிக்கான் போகும் போய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாலிப பெண்ணை அடிக்கடி சுவிசேஷம் சொன்னார் இயேசுவை சீகரிக்கணும் என்று சிறுப்பக்காரோட பலபோல சுவிசேஷம் പറഞ്ഞു இவளுக்கு போர் அடித்து விட்டது இவளுக்கு இது கேட்ட ஆக போர் அவள் ஒரு நாள் சொன்னாள் ஒரு சவால் பரஞ்சு அங்கிள் அங்கிள் இயேசுவை நான் நேசிக்கிறேன் இயேசுவை நான் ஸ்நேகிக்கிறேன் انا இப்பொழுது நான் வர முடியாது പക്ഷേ இப்போ எனக்கு வரான் காரணம் நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன் காரணம் நான் अनेक பாவங்கள் செய்து பாவம் சுத்தமான பிறகு வருகிறேன் என்ற பாவம் சுத்தமான சேஷம் வரா அவர் சிரித்தார் தகம் சிரிச்சு மகளே மகளே பாவத்தை சுத்தமாக்குது உன் வேலை இல்ல பாவத்தை சுத்திகரிக்கிறது நின்ற ஜோலி இல்ல பாவத்தை சுத்தம் பண்றது அவர் வேலை பாப சுத்திகரிக்கிறது இயேசுவின் வேலை கையடிச்சு என்றைக்கு நீ பாவத்தை சுத்திகரிப்பது என்ன நீ பாப சுத்திகரிக்கும் என்றைக்கு அவரிடத்தில் வருவது என்ன நீ அவருடைய சந்நிதியில் வரும் நீ ஒன்றுமே நீ முயற்சி செய்ய வேண்டாம் நீ ஒன்னும் பரிசிரமிக்கவேண்டதில்ல ஆனா ஒன்று மட்டும் செய் ஒரு காரியம் செய்யணும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உன்னை அர்ப்பணித்து விடு இயேசு கிறிஸ்துவின் அடுக்கல் நின்னு சமர்ப்பி ஆண்டவரே இடத்தில் வாரும் என்று சொல் கர்த்தாவே அங்கிலேக்கு வருந்தன்னு പറയണം நான் உங்களுக்கு வாரேன்னு சொல்ல நான் அங்கிலேக்கு வருந்தன்னு பார சுத்தமாக்குது அவர் வேலை விசுத்திகரிக்கிறது அவന്‍റെ ஜோலி இப்போ நீ உள்ளபடி வா இப்போ நீ உள்ள அவஸ்தையில் வருக எந்த அவஸ்தையில் இருக்கறாயோ அதன்படியே வா என்ற ஏத அவஸ்தையில் இருக்கனோ ஆ அவஸ்தையில் வருக இவளுக்கு நம்பவே முடியல இவளுக்கு அது விசுவாசிக்கானாயில்ல மூக்கில் மேல் விரலை வைச்சார் அவள் மூக்கத்து விரல் வச்சு என்ன என்ன அங்கிள் என்னடா அங்கிள் அப்படியே நான் வந்து விடவா அங்கனே வருவானோ என்ன ஏற்றுக்கொள்வாரா என்ன சீகரிக்குமோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் நிச்சயமாய் சீகரிக்கும் அந்த க்ஷணமுளுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல ஆ க்ஷணம் அவள் அனுபவிச்ச சந்தோஷம் அப்படியே நான் ஆண்டவர் அடுத்து நான் வர்றனே எங்க ஞானி கர்த்தாவிலேக்கு வரா முளங்கால் படியிட்டாய் முட்டுகளை மடக்கு ஒரு வார்த்தை சொன்னாய் ஒரு காரியம் பார் இயேசுவே இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை சீகரிக்க அவ்வளவுதான் அத்தமாத தேவ மகிமை அவளை அப்படியே நிரப்பியது தேவ முகத்தம் அவளை நிரச்சு எழும்பி அவள்தான் பாடல் எழுதின எழுந்தேற்று அவள் ஆ ஈ கானம் எழுதி
நான் பாவிதான் ஆனாலும் மாசற்ற இரத்தம் சிந்திருக்கிறேன் நான் பாவியத்ரே எங்கிலும் களங்கமில்லாத இரத்தம் எனக்கு வா என்று நீர் அழைத்து நேசரே வந்தேன் வருகையென்று വിളിച്ച பிரியனே நான் வந்தேன் நாம் என்றைக்கு சுத்தமாவது கர்த்தர் சமூகத்தில் போய் சேர்வது நாம் என்ன விசுத்திகரணம் பிரவாஜ் கர்த்தாவின் సన్నిதியிலே செல்ல இந்த உபவாச நாளை ஒரு தீர்மானம் எடுப்போம் உபவாச திவசத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்னால் சில காரியங்களை விட முடியவில்லை என்ன கொண்டு சில காரியங்களை உபேட்சிக்க முடியவில்லை நான் முயற்சி பண்ணுகிறேன் நானும் பரிசுத்தமிக்கும் என் கோபத்தை விட முடியல என் கோபத்தை உபேட்சிக்க நான் என் வேவரிங் தாட்ஸ் என் அலையின சிந்தனைகளே இது போஷமான குணங்களை விட முடியவில்லை இந்த துஷ்பிரவர்த்திகளை சிந்தனைகளை விடுவான் கழியவில்லை சில பலவீனங்கள் இன்னும் ஒட்டி கொண்டு தான் இருக்கிறது சில பலவீனங்கள் இப்பொழுதும் பின் தொடருது என்னால எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தேன் எத்தனையோ நான் பரிசுத்தமிச்சு நோக்கி முடியல கழியவில்லை ஐ அம் டிப்ரஸ்ட் என் மனசு இடிஞ்சிருக்கு ஐயோ நான் மனம் சாழ்ந்து போய் விட்டேன் ஐயோ என் மனசு தகர்ந்திருக்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறீர்களோ இந்த செய்யாமனு சிந்திக்கையானோ நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் ஒன்னும் செய்ய வேண்டாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் என்ன நீங்கள் தீர்மானம் எடுக்கணும் என்னால் இது இயலாது என்ன கொண்டு இது கழியில்ல இந்த பாவத்தை இந்த பலவீனத்தை விடுவதற்கு என்னால் முடியாது இந்த பாவத்தை பலவீனத்தை உபேட்சிக்க எனக்கு 100% என் ஆவி ஆத்மா சரத்து உமக்கு நான் கொடுக்கிறேன் 100% என் தேகம் தேஹி ஆத்மாவினை நான் அங்கே ஏல்பிக்கணும் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி பாருங்க சுத்திகரிக்கணும் வந்து பர்ணு நோக்குக அப்படியே ஒரு மாற்றம் வரும் அதே போல ஒரு மாற்றம் வரும் அவர்களை பலப்படுத்துவார் அவன் உங்களை சக்திகரிக்கும் இன்று முதல் நீங்கள் புதிய மனுஷனாய் மாற போகிறீர்கள் இன்று முதல் நீங்கள் புதிய மனுஷனாய் தீர கண்ணை மூடி பாருங்கள் கண் அடைச்சு நோக்கு இயேசு உங்கள் வந்து அருகில் வந்து நிற்பதை பார்க்க முடியும் இயேசு உங்கள் அடுக்கல் உள்ள இயேசுவோடு பேசுவதை பார்க்க முடியும் இயேசுவோடு சம்சாரிக்கிறது கேட்க முடியும் சுத்தமாக்குவதை உனால் உணர்ந்து கொள்ள முடியும் அவன் தன்னை சுத்திகரிக்கிறதுக்கு அனுபவிக்கാൻ കഴിയும் அதுதான் அவருடைய வேலை அதான் அவന്റെ ஜோலி உள்ளபடி வாருங்கள் உள்ள அவஸ்தையில் வருங்க just as you are நீங்கள் எங்கே இருக்கின்றோ அதுபோல வருங்க submit your soul Lord Jesus Christ கர்த்தாவே நீங்களுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்குங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே ஜஸ்டஸ் அப்படியே இருக்கிறபடியே வாருங்க பிரிய சகோதர சகோதரி ஆயிருக்கும் அதே அவஸ்தையில் ஆண்டவர் இடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார் கர்த்தா பர்ணு என்ன அடக்க வந்தவன நான் ஒரு காலவும் தள்ளி கலையேன் எத்தனை சந்தோஷம் எത്ര சந்தோஷம் பழைய ஒரு மலையாள பாடல் உண்டு கைகளை தட்டி பாடுவோமா பழைய ஒரு மலையாளம் பாட்டு உண்டு கை அடிச்சு பாடாமோ கொஞ்சம் டியிலே வைக்கணும் டியிலே திருகிதம் மிக திகச்சிடுவான் இதா ஞான் இப்போ வந்திடுனே திருகிதம் மிக திகச்சிடுவான் இதா ஞான் இப்போ வந்திடுனே இந்த வேளைய திகச்சும் கொண்ட நின்றே முன்பில் ஞான் நின்னிடுவான் இந்த வேளைய திகச்சும் கொண்ட நின்றே முன்பில் ஞான் நின்னிடுவான் வாழ்ச்சுமே என்ற பிரியனே ஜீவ காலமெல்லாம் ஈ மறு யாத்திரையில் நந்தியோட ஞான் பாடிடுமே நந்தியோட ஞான் பாடிடுமே மனக்லேஷ தரங்கங்களால் துக்க சாகரத்தில் முங்கும்போல் மனக்லேஷ தரங்கங்களால் துக்க சாகரத்தில் முங்கும்போல் திருக்கரம் நீட்டி எடுச்சணச்சு பயப்படாய நுரைச்சவனே திருக்கரம் நீட்டி எடுத்தணச்சோ பயப்படாய நுரைச்சவனே வாழ்த்துமே என்ற பிரியனே ஜீவ காலமெல்லாம் ஈ மறு யாத்திரையில் நந்தியோட ஞான் பாடிடுமே நன்னியோட ஞான் பாடிடுமே
പകർന്നാച്ചയിലും പോനിന്നാമം പാരിൽ സൗരഭ്യ വീശുന്നത പകർന്നാച്ചയിലും പോനിന്നാമം പാരിൽ സൗരഭ്യ വീശുന്നത പഴിദൂഷി നിന്ന നെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ പഴിദൂഷി നിന്ന നെരുക്കങ്ങളിൽ എന്നെ സുഗന്ധമായി മാറ്റിടണേ എല്ലാവരും വാഴ്ചുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ അടവി ചരുക്കളിൽ ഇടയിൽ ഒരു നാരക എന്ന വണ്ണം അടവി തരുക്കളിൽ ഇടയിൽ ഒരു നാരകം എന്ന വണ്ണം വിശുദ്ധരിൻ നടുവിൽ കാണുന്നേ അതിശ്രേഷ്ഠനാം യേശുവിനെ വിശുദ്ധരിൻ നടുവിൽ കാണുന്നേ അതിശ്രേഷ്ഠനാം യേശുവിനെ വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ ഒരിക്കൽ കൂടെ വാഴ്ത്തുമേ എന്റെ ഹോളി സ്പിരിറ്റ് ഓഫ് ഗോഡ് യെസ് നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ ഇവർക്ക് മാത്രം വെളിച്ചം നാം ആർക്ക് വേണ്ടി കൂടുന്നു പെരിയ സഭ എന്നതിനാൽ വലിയ സഭയാകുവാനാണോ അല്ലെങ്കിൽ പെരിയ
பிரசங்கியார் என்பதற்கா വലിയ பிரசங்கனாயது கொண்டா அல்லது ஏதோ நமக்கு வீடு கிடைக்கிறது மாடு கிடைக்கிறது என்பதற்கா அல்ல நமக்கு வீடும் மாடும் லபிக்குவான் வேண்டியான இல்லை நெவர் பிரதர் ஒருக்கலமல்ல பிரதர் நெவர் சிஸ்டர் ஒருக்கலமல்ல சிஸ்டர் நவீன காலத்து பிரசங்கிமார்லாம் இப்ப இப்படி குசல ஆரம்பிச்சிட்டாங்க ஆதுனிக கால பிரசங்கன்மார் இப்ப இங்க பர்ணி தொடங்கிட்டுண்டு இயேசு வீடு தருகிறார் இயேசு வீடு தருந்து மாடு தருகிறார் மாடு தருந்து காஞ்சிபுரம் சேலை தருகிறார் காஞ்சிபுரம் சாரி தருந்து மாமியாரே இல்லாத மருமகன் அமெரிக்காவுல சாப்ட்வேர் இன்ஜினியரா தருகிறார் ஓடி வாருங்கள் அம்மாயம் இல்லாத மருமகன் அமெரிக்கன் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டு ஓடி வருக அப்படியே அம்மாயம்மா இருந்தால எங்க சபைக்கு வந்தா உடனே நாளே செத்து போயிடுவா அங்கனே அனி அதவா அம்மாயம் இருந்தா எங்க சபையில வந்து அடுத்த வருஷம் செத்து போவும் எங்க சபைக்கு வாருங்கள் எங்க சபையில வரணும் இறச்சி கடக்காரன் விளம்பரம் பண்றது போல விளம்பரம் பண்ணி சபைகளை இழுக்கும் கூட்டங்களும் உண்டு இறச்சி கடக்காரோட பரசி பிரச்சாரணம் போல ஆளுகளை சபையிலேக்கு விழிச்சு கூட்டுனவரு இரவு விடுதி போல ஹோட்டல்களை போல கிளப்புகளை போல டான்ஸ் ஆடி கூத்தாடி தங்களை இழுக்கிறவளையும் உண்டு நைட் கிளப்புகள் ஹோட்டல்கள் டான்ஸ் சாலைகள் போல ஜனத்தை வசீகரிக்கிற ஜனமும் உண்டு நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல நாம் அங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்திருக்கிறோம் நாம் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரை அறிந்திருக்கிறோம் இந்த உலகில் மட்டுமல்ல இந்த லோகத்தில் மட்டுமல்ல பரலோகம் போகும் என்பதற்காகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்தில் போகான் வேண்டியான நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசு வீடு தருகிறார் மாடு தருகிறார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு வீடோ மாடோ தருவான் வேண்டிய எல்லாம் அவரை சீகரிச்சது அப்படி அனில் அம்பானிக்கு முகேஷ் அம்பானிக்கு டாடா பிர்லாவுக்கு யார் கொடுத்தது அங்கனங்கள் அனீஷ் அம்பானிக்கு முகேஷ் அம்பானிக்கு டாடா பிர்லாவுக்கு எதுக்கு யார் கொடுத்தது அல்லது இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்க்கா யார் கொடுத்தது இல்லங்க தமிழ்நாட்டின் இப்பொழுது முதலமைச்சர் முன் முதலமைச்சர் இவர்க்கக்கா யார் கொடுத்தது என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே வீட்டுக்காகவும் மாட்டுக்காகவும் அப்பத்துக்காகவும் இயேசுவை பின்பற்றவில்லை வீடுன வேண்டியோ மாடுன வேண்டியோ அப்பத்துன வேண்டியோ அல்ல இயேசுவை பின்பற்றுகிறது அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஒரே காரணத்துக்காக அவர் நித்திய ஜீவன் நல்குனுள்ள ஏக காரணத்தால் இயேசுவே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் இயேசு மாத்திரம் சத்திய தேவன் நித்திய ஜீவனமாக சபை என்பது நித்திய ஜீவனுக்கு ஜனங்களை கொண்டு போக ஒரு ட்ரெய்னிங் சென்டர் சபை என்ன நித்திய ஜீவனுக்கு ஜனத்தை கொண்டு வந்த பரிசீலன கேந்திரம் மாத்திரம் நான் டைட்டன் வாட்ச் கட்டியிருக்கேன் நான் டைட்டன் வாட்சான கட்டியிருக்கேன் டைட்டன் வாட்ச் யாரா கட்டிருக்கீங்களா கை வைத்து காட்டுங்க பாப்போம் வேற யாரங்க டைட்டன் வாட்ச் கட்டிட்டுண்டோ சரி இந்த டைட்டன் வாட்ச் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல தான் செய்றாங்க இந்த டைட்டன் வாட்ச் செய்றாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல தான் நிர்மிக்கின்றது எப்படியானு പറഞ്ഞாட்ட ஓஸ் ஆ உங்க பக்கத்துல இருக்கு நீங்க அடுத்துள்ள ஸ்தலமானல்ல சரி இந்த டைட்டன் வாட்ச் ஒசூர்ல manufactured வந்து ஒசூர்ல ஆச்சு இந்த டைட்டன் வாட்ச் நிர்மிக்கின்றது தமிழ்நாட்டுல ஒசூர் என்ற ஸ்தலத்துல நான் ஒசூர்ல வாங்கி இருப்பனா மதுரையில வாங்கி இருப்பனா நான் இது ஒசூர்ல சென்று வாங்கிச்சானோ மதுரையில இருந்து வாங்கிச்சானோ சரி மதுரையில டைட்டன் ஷோரூம்ல வாங்கியாச்சு சரி மதுரையில டைட்டன் ஷோரூம்ல வந்து வாங்கிச்சோம் சரி இதுக்கு எதா ரிப்பேர் வந்துச்சுங்க இது என்னங்க ரிப்பேர் வந்து அங்க ஷோரூம் கொண்டு வரனா சர்வீஸ் சென்டர் ரிப்பேரிங் ஷாப் கொண்டு போவானா நான் அது ஷோரூம்ல கொண்டு போவோமோ இல்ல வீட நடத்துள்ள ரிப்பேரிங் கடையில கொடுக்குமோ ரிப்பேரிங் கடை ரிப்பேரிங் கடை கொடு ரட்சிப்பு கர்த்தருடையது ரட்சா கர்த்தாவின்றது அது ஏதோ ஒரு கூட்டத்திலே பெற்றுக்கொண்டோ அது ஏதோ ஒரு யோகத்துல நீ பிராபிச்சு இந்த ரட்சிப்புக்கு பிரச்சனை வந்துருச்சுனா இந்த ரட்சையட காரத்துல பிரச்சனை உதிச்சால் அது சரிபன்ற மெக்கானிக் சப்தம் சபை அது சரியாக்கவள்ள மெக்கானிக் கேந்திரமான சபை கைகளை சட்டுகளை கை அடிச்சு தேவத்தை இது கரெக்ட் பண்ண அவங்களுக்கு தான் தெரியும் இது சரியாக்கன் அவட மாத்திரமே கழி ஷோரூம் கொண்டு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஷோரூம்ல கொண்டு வேல எடுக்க இல்ல நேரடியா நாம் பேசிக்கொள்ள வேண்டா முடியாத காரியம் நேரிட்டு நான் நோக்கி கொள்ளான்னு சொன்னா நடக்கில்ல சபை என்பது உங்களை பரலோகம் கொண்டு போறோம் ஒரு ட்ரெய்னிங் சென்டர் சபை என்பது சொர்க்கத்தில் இருக்கான ஒரு பரிசீலன கேந்திரமா எனவே தான் அவரோடு சேருவதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுகொண்டு தான் தெய்வத்தோடு சேருவான் வேண்டியான இங்கனல யோகம் இப்படிப்பட்ட உபவாசங்களை செய்கிறோம் இங்கனல உபவாசம் பிரார்த்தனை உபவாசம் சமம் நாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் ஆண்டவர் ராஜ்யம் போறுவதற்கு நம்மை சரி பண்ணும் நேரம் பிரார்த்தனை உபவாசம் ஞாயிறு ஆராதனை தேவராயது போக நம்ம கிரமீகரிக்கான் வேண்டிய 20 30 ஆண்டுகளுக்கு முன் நான் ஊழியத்துக்கு வந்த பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் பிரசங்கமார்கள் இயேசு வருகிறார் இயேசு வேகம் வரணும் வேகம் வரும் சூளை போல கத்துன ஒரு திவசம் வரும் அப்ப அகங்காரிகளൊക്കെ தெரு தெருவா கரல கூட்டிட்டு போவாங்க ഞാൻ 20 വർഷം 30 വർഷത്തിനു മുമ്പ് ശുശ്രൂഷക്ക് വന്ന സമയത്ത് എവിടെ നോക്കിയാലും യേശു വേഗം വരുന്നു ചൂള പോലെ കത്തുന്ന ദിവസം വരുന്നു ഇങ്ങനെ അന്ത്യകാലത്തെ കുറിച്ചുള്ള പ്രസംഗം കേൾക്കാമായിരുന്നു അഹങ്കാരികളൊക്കെയും ദുഷ്പ്രവർത്തിക്കാരൊക്കെ വിളിച്ച് കൂട്ടു പോവാ അഹങ്കാരികൾ ദുഷ്പ്രവർത്തിക്കാരൊക്കെയും താലടിയായി തീരുമെന്നൊക്കെ അവർ വിളിച്ചു പറഞ്ഞുകൊണ്ടേരിട്ട് ഒരു കേൾവി കേക്കറ ഞാൻ നിങ്ങളോട് ഒന്ന് ചോദിക്കട്ടെ ഇന്നിക്ക് എന്ത് പ്രസംഗം ആരാ യേശു വരുന്നു പ്രസംഗം പണ്ട് കേട്ടിരിക്കുക ഇന്ന് ഏതെങ്കിലും ഒരു പ്രസംഗം യേശു വരുന്നു എന്ന് പ്രസംഗം യേശു വേഗം വരാർ ആയത്തമ ആരാ പേശ്രാങ്ങളാ യേശു വേഗം വരുന്നു ഒരുങ്ങി കൊൾക്കാൻ ആരെങ്കിലും പ്രസംഗിക്കുന്നുണ്ടോ നമ്പിക്കയുമില്ലേ അതിപ്പറ്റി கவலையும் இல்லை ஆ பிரத்யாசம் இல்ல அதனே குறித்து அவருக்கு ஒரு சிந்தை அவர் வந்தால என்ன போனால என்ன இயேசு வந்தால எந்து போற நமக்கு துட்டு வருதான் பாப்போம் நமக்கு பணம் கிட்டணும் நோக்கியாமதி என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே இயேசுவின் சுவிசேஷத்தை விற்று பிழைக்கும் பெருவெற்றி நாய்களை போல விளம்பரதார நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை வியாபாரமாக மாற்றிக்கொள்ளும் பலர் மத்தியில தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் இயேசுவின் பேர் விற்பனை சரக்காக்கு வயர நிறக்க நடக்கும் ஸ்போன்சர்டு ப்ரோக்ராம் நடத்தும் அநேகருடைய மத்தியத்திலான நாம் இன்று ஜீவிச்சு இவர்களுக்கு மத்தியில் நீங்கள் வேறுபட்டுள்ள இருக்க வேண்டும் இவருடைய மத்தியில் நாம் வேறுபாடு உள்ளவர் நமக்கு இந்த உலகம் சதம் அல்ல நமக்கு இலோகம் யோகியம் அல்ல தேவனோடு சேரும் பாக்கியம் தெய்வத்தோடு சேருவாள் அவருடைய ராஜ்யத்துக்கு போகும் வழி அவருடைய ராஜ்யத்திலேக்குள்ள வழி ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் நேரம் ஒரு திவசம் நம்முடைய ஜீவிதம் விசுத்திகரிக்க அதற்காகத்தான் 21 நாள் உங்களை உட்கார வைத்திருக்கிறார்
நம்முடைய ஆத்மா சரியாகட்டும் நம்முடைய ஆத்மா நேரியாகட்டும் இது கேட்டா சொல்வாங்க இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி எங்களை மாற்றி கொண்டோம் பிரதர் கேட்டால் சொதுக்கும் ஈ தலைமுறைக்கு அனுயோஜியமாய் எங்களை மாற்றி தான பிரதர் வேத புத்தகம் ஜெனரேஷன் ஜெனரேஷனுக்கு மாறுது இல்லைங்க வேத புத்தகம் தலைமுறை அனுசரிச்சு மாறுனதல்ல இது நாட் எ ஃபேன்சி புக் இது ஒரு ஃபேன்சி புத்தகமும் அல்ல இது ஸ்டாண்டர்ட் புக் இது ஒரு ஸ்டாண்டர்ட் கிரந்தம் கை அடிச்சு தேவனை ஸ்தோத்திச்சு பூமி ஒளிந்து போகும் ஆகாசம் பூமி நசிச்சு போகும் இந்த வசனமும் ஒரு நாள் ஒளிந்து போகாது என்றார் இந்த வசனம் ஒரு காலம் மாறி போகாது கட்டப்படும் ஒரு அனுபவம் உடனே அதுவும் எത്ര വലിയ பாவியான உடன் சீரிக்கும் சல்லுவதே இல்லை யாரையும் புறம் தள்ளல என்னிடத்தில் வருகிறேன் நான் புறம்பே சல்ல மாட்டேன் என்றார் என்ன அடக்கல் வருதோ நான் புறம் தள்ளுகில்ல அந்த வாலிபே தம்பிகளே சிறுப்பக்கார சகோதரா 19 வயது முடிந்து 20 வயது தொடங்கும் பொழுது இயேசுவினை சந்தித்தார் 19 ஆம் வயசு கழிஞ்சு 20 வயசு தொடங்கும் பொழுது இயேசுவினை சந்தரிச்சார் கல்லூரில 2 ஆண்டு பிஎஸ்சி படித்துக் கொண்டிருந்தேன் காலேஜ் செகண்ட் இயர் பிஎஸ்சி படிச்சு கொண்டிருக்கிறேன் சினிமாத்துல டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன் சினிமா ஃபீல்ட்ல நிறுத்த அத்தியாபகனாக பாவமே போதும் என்று தாங்கி வாழ்ந்து கொண்டிருந்தேனா பாவம் மட்டும் மதியந்து ஜீவிச்சிருந்தேன் என்னுடைய ஆத்மாவை குஷ்டரோகம் பாவ குஷ்டரோகம் பிளவைய போல அறுத்துக் கொண்டிருந்தது என் ஆத்மாவே பாவம் நல்ல குஷ்டரோகம் பயானகமாய் பாதிச்சிருந்தது எங்கேயாவது இருந்து எனக்கு விடுதலை வருமா என்று நினைச்சேன் எவிடெங்கில் ஒரு சுதந்திரம் வருமோ என்று நான் ஆக்ரஹிச்சேன் தமிழிலே சொல்வார்கள் தமிழில் பரையும் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா தெய்வம் அப்பா தெய்வம் ஆசானம் தெய்வம் அம்மையும் அப்பனும் குருவும் தெய்வம் மட்டுமே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவதிலும் சாலமும் நன்று அம்மையும் பிதாவுமான ஆதித்த தெய்வம் அது ஆலயத்தில் சென்று தொழுவதனேக்கால் இவரே அனுசரிக்கும் நல்லது நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் யார் ஹைந்தவ மார்க்கத்தை இயேசுவை அம்மா தெய்வமானால் அம்மா வயிற்றிலே பிறந்த நாம் பரிசுத்தமாகவல்ல இருந்திருக்க வேண்டும் அம்மா தெய்வமாயிருந்தால் அம்மையோட வயிற்றில் பிறந்த நான் விசுவாசிக்கண்டே தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை தந்தை சொர்மிக்க மந்திரம் இல்லை அம்மையாக்கால் மிகச்சொரு ஆலயமும் இல்ல பிதாவினை போல வலிய ஒரு மந்திரமும் இல்ல இதோ இப்ப அப்பாவுடைய வாக்கு மந்திரமானால் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என் அப்பன் வாக்கு மந்திரமாயிருந்தால் அதை கேட்கும் நான் விசுத்தி பிராபிக்கண்டே சிலர் சொல்லுவாங்க சிலர் பரையும் குரு தெய்வம் குருவான தெய்வம் ஆசான் தெய்வம் ஆசானான தெய்வம் ஆசான் தெய்வமானால் கல்வி கற்று கொடுக்கும் நேரமே நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமே குரு தெய்வமாயிருந்தால் படன காலத்தே நான் விசுத்திகரணம் பிராபிக்கண்டே இன்னும் சில சொல்றான் மற்ற சிலர் பரையும் செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலான தெய்வம் பிட் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு பிட் பாக்கெட் தெய்வம் பாக்கெட் அடிக்கிறவன் அவன் ஜோலியான தெய்வம் சாராயம் விற்கிறவனுக்கு சாராயம் தெய்வம் சாராயம் மாற்றுனவனு சாராயம் தெய்வம் இன்னும் சில அம்மாமார் சொல்வாங்க வேற சில அம்மச்சிமார் பரையும் கணவனே கண் கண்ட தெய்வம் பர்த்தாவான கண்முபில் உள்ள தெய்வம் இந்த குடிகாரன் ஈ மத்தியபானி இந்த துஷ்டன் ஈ துஷ்டன் இவங்கெல்லாம் தெய்வம் இல்லைங்க இவரெல்லாம் தெய்வம் இல்லை என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே தாயிடத்தில் வளர்ந்த நான் பாவத்திலே தான் வாழ்ந்தேன் அம்மையிட கூட ஜீவிச்சு நான் பாவத்தில் தான் வளர்ந்தேன் அப்பா சொல்லை கேட்ட நான் பாவத்திலே தான் வளர்ந்தேன் அப்பன் வாக்கு கேட்டு வளர்ந்த நான் பாவத்தில் தொடர்ந்து வயது எப்படி ஏறியதோ அப்படியே பாவமும் ஏறியது வயசு வர்த்திக்கும் அனுசரிச்சு பாவமும் வர்த்திச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க அநேகர் பரையும் குழந்தை எல்லாம் பாவம் பிரது அவங்க எல்லாம் மாசு மறுவற்றவர்கள் கொச்சுங்களொக்க பாவங்களான அவர் ஒரு விவரம் இல்லாதவர் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று சிசுவும் தெய்வமும் சுபாவத்துல ஒன்று அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஒரு காலத்து குழந்தை தெய்வம் குணத்தால் ஒன்று இல்லைங்க சிசுவும் தெய்வம் சுபாவத்துல ஒன்று அல்ல ஒரு 3 இயர்ஸ் கேர்ள் ஒரு 1.5 வயசு கேர்ள் ஒரு ரெண்டு ஒரே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க ஒரு வீட்டுல ஒரு வீட்டில் ஒரு 3 வயசுள்ள பெண் குஞ்சு ஒரு 1.5 வயசுள்ள குட்டி உண்டு கருதுக முதல் மகள் இரண்டாவது மகள் அது மூத்த மகள் 1.5 வயசு குழந்தை ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு இருக்குது 1.5 வயசுள்ள குஞ்சு ஒரு பிஸ்கட் கழிக்கும் இப்ப 3 வயசு குழந்தை அந்த பிஸ்கட்டை பிடுங்குது 3 வயசுள்ள குஞ்சா பிஸ்கட் பிடிச்சு வாங்க ஓகே சிஸ்டர் யூ டேக் இட் சொல்லுமா சரி சிஸ்டர் எடுத்தோளு பரையுமோ இன்னும் பேய் கத்துன மாதிரி கத்தோம் ஏன் அந்த பிசாசு விளிக்கிற போல விளிச்சு சொல்லி கொடுத்தோமா ஆறு படிப்பிச்சு ஏவாளக்க வயிற்றுல இருந்து வரும்போதே வந்த சுவாபம் இது அவ்வையோட வயிற்றுல இருந்து வந்தப்பழைய உள்ள சுவாபமானது சரி ஒரு 5 வயது பையன் சுகர் சாப்பிடுறான் ஒரு 5 வயசுள்ள ஒரு பையன் பஞ்சசார தின்னு அம்மா கேட்டாங்க அம்மா சோதிச்சு ஜீனி சாப்பிட்டியா ஏ நீ பஞ்சசார எடுத்தோ இல்ல இந்த வாயில என்னடா நின்ட வாயில என்னதா ஒரு அடி கிட்டி உடனே ஓ வாயை தடக்காம விட்டுட்டோம் வா தடக்காம மறந்து போய் வச்சிக்கிறோம் இப்ப 5 வயது முடிந்து 6 வயது ஆகிட்டது 5 வயசு கழிஞ்சு 6 வயசு ஆகி இப்ப சுகர் சாப்பிடுறான் மீண்டும் பஞ்சசார மோஷ்டிச்சு சுகர் சாப்பிட்டியா ஏ பஞ்சசார எடுத்தோ வாய பாரு வாய தொடச்சு ரெடியா நிக்கிறான் வாய நோக்கு தொடச்சு விருத்தியாக்கி இருக்கணும் இந்த டப்பா திறந்திருக்குதே பரணி திறந்திருக்கே ஒரு அடி மீண்டும் அடி கட்டி டப்பாவை அடைக்க மறந்து ஐயோ பரணி அடக்காம மறந்து அப்படின்னா சரி இப்ப 8 வயசுல சுகர் சாப்பிடுறான் 8 வயசுல பஞ்சசார மோஷ்டிச்சு வாயும் தொடச்சு பரணியும் குலுக்கி பரணியும் குலுக்கி மேல தூக்கி வச்சுட்டு மோள்ல எடுத்து வச்சுட்டு அப்படி நிக்கிறான் நன்னாய் நிக்க அம்மா கேட்ட அம்மா ஜோதி சுகர் சாப்பிட்டியா பஞ்சசாரை எடுத்தோ இல்ல ஆயே பாரு பரணி அங்க இருக்கு பாருமா
வாணோக்கட பரணி அவிட உண்டு நோக்கு வயசு ஏற ஏற பிராயம் செல்லும் தூரம் பாவமும் கூடிக்கொண்டே தான் பாவமும் வர்தச்சு வருது இந்த பாவம் என்றைக்கு நம்மளை விட்டு போவது இந்த பாவம் என்ன நம்ம விட்டு போகும் இயேசு கிறிஸ்து நமக்குள் வர வேண்டும் இயேசு கிறிஸ்து நம்மோடு உள்ளே வர நம்மோடு தங்க வேண்டும் நம்மோடு வசிக்க அதான் born again அதத்ர மீண்டும் ஜனனம் எனவே ஞானஸ்தானத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அந்த ஸ்நானம் ஞானஸ்தானத்தின் அர்த்தம் என்ன அறியாமோ சும்மா சும்மா உடனே வந்ததும் முக்கிறது எனக்கு இஷ்டமே இல்லைங்க உடனே யாரெங்கிலும் வந்தவனே பிடிச்சு முக்குறது எனக்கு இஷ்டமே இல்லை நிறைய பேர் தான் கான்ட்ராக்ட் பேஸ் மாதிரி வந்து முக்கிட்டு உக்கல வச்சிருவாங்க அநேக ரெண்டு வந்தவரெல்லாம் பிடிச்சு முக்கி கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க எனக்கு அது உடன்படை இல்ல எனக்கு நான் ஒருக்கிலே அவனோட யோசிக்கல ஒரு மனுஷன் இடத்துல வந்தான் ஒரு மனுஷன் என் இடத்து வந்து ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பே ஒரு 15 வருஷத்துக்கு முன்பே அவன் சொன்னான் அதேகம் പറഞ്ഞു சார் ஐயா சார் உங்க கூட்டத்துல எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள கேள்விப்பட்டேன் நீங்க யோகத்துல எல்லாரும் பரிசுத்தானு பிராபிக்கணும் கேட்டேன் நானும் பல வருஷமா பரிசுத்தாவிக்க போராடிட்டு இருக்கேன் நானும் பல வருஷம் பரிசுத்தானு பிராபிக்க வந்து போராடுகிறேன் இந்த பரிசுத்தாவி எனக்கு கிடைக்கல பிரதர் பரிசுத்தானு கிட்டி இல்ல பிரதர் ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரிசுத்தாவி கிடைக்கும்னு சொன்னாங்க ஞானஸ்நானம் எடுத்தா பரிசுத்தாத்மா கிட்டும் ஆரோ பரஞ்சு நானும் 7 ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர் நான் 7 ஸ்நானம் எடுத்து பிரதர் இதுவரை பரிசுத்தாவி கிடைக்கல இதுவரை பரிசுத்தாத்மா கிட்ட நான் கேட்ட என்னப்பா 7 ஞானஸ்தானம் நான் ஜோசி இதே விட 7 ஸ்நானம் எடுத்தது சின்ன குழந்தைகளை கொண்டு போய் தெளிச்சாங்க கொச்சு குஞ்ஞாரதப்பு கொண்டு போய் தளிச்சு சரி ஒரு ஞானஸ்தானம் அது ஒண்ணாயி அப்புற வாலிபனான பிறகு சிறுபக்காரனாய் போ முழுகி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னாங்க முழுகி தன்ன ஸ்நானம் எடுக்கணும்னு அப்ப போய் எடுத்தேன் அப்புறம் போய் எடுத்து கிடைச்சதா கிட்டியோ கிடைக்கலங்க பிரதர் கிட்டி இல்ல பிரதர் அப்புறம் பின்ன அப்புறம் சொன்னாங்க ஒருத்தர் கேட்டாரு பின்ன வேற ஆளு வந்து பாருங்க இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தீர்களா பிதாக்குமாரன் பரிசுத்த நாமி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தே கேட்டாங்க நீங்க இயேசுவின் நாமத்திலான ஸ்நானம் எடுத்து அல்ல பிதா புத்திர பரிசுத்தான நாமத்திலான ஸ்நானம் எடுத்து நான் சொன்ன பிதாக்குமாரன் நான் பர்ணி பிதா புத்திர பரிசுத்தான அது துருபதேசம் ஐயா துருபதேசம் நீ இயேசு நாமத்தில் எடுங்கன்னு சொன்னாங்க இயேசு நாமத்தில் எடுக்காம பர்ணி கிடைச்சதா கிட்டியோ கடிக்கலங்க பிரதர் வந்தಿಲ್ಲ பிரதர் அப்புறம் இன்னொரு கூடத்துக்கு போனே பின்ன வேற யோகத்துக்கு நீங்க தண்ணியில தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் நீங்க வெள்ளத்துல இருந்து ஸ்நானம் எடுக்கணும் சால்வேஷன் ஆர்மி சால்வேஷன் ஆர்மி அந்த கொடி கம்ப சுத்தி வாங்க போவோம் நாங்க இந்த கொடி மரம் சுத்தி வந்தா மதி என்று പറഞ്ഞു கடிச்சதா கிட்டியோ பரிசுத்தாவி கடிக்கலங்க பரிசுத்தாத்மா வந்தಿಲ್ಲ அப்புறம் ஒரு கூடத்துக்கு போனங்கயா இன்னொரு யோகத்துல போய் அவங்க கேட்டாங்க அவரே പറഞ്ഞു நீ கல்யாணம் முடிச்சவன் கிட்டயா முடிக்காதவன் கிட்டயா நீ கல்யாணம் கழிஞ்சால என்ன ஸ்நானம் படுத்தியோ கல்யாணம் கழியாதால ஸ்நானம் படுத்தியோ கல்யாணம் முடிச்சவங்க கிட்ட எடுத்தானே கல்யாணம் கழிஞ்சவரான நடக்கு அதெல்லாம் நரகத்துக்கு போற கூட்டம் அதக்க நரகத்துக்கு போவோம் நாங்க தான் டெடிகேட் கல்யாணமா அவருடைய மனவாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் கல்யாணம் செய்யாதே கிறிஸ்துவின் மனவாட்டியா ஜீவிக்கிறவர் எங்க கையில ஒரு ஞானஸ்தானம் எடுனாங்க எங்கட கையில ஒரு ஸ்நானம் எடுத்தீங்களா எடுத்துவோ எடுத்தோம் பிரதர் எடுத்து பிரதர் கடிச்சதா கிட்டியோ கடிக்கலையே கிட்டி இல்ல பிரதர் நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது முகத்தை பார்த்தேன் பர்ணோன் இருக்கும்போது நான் முகம் நோக்கி கண்ணோ வீங்கி இருக்குது கண்ணு இங்க வீங்கி இருக்குது கவள கவள வீங்கி இருக்குது அப்போ இது என்னங்க வீக்க பல்லு வலிங்களானே என்னதான பிரதர் பல்லு வேதனையானு யோசிச்சு இல்லங்க பிரதர் அதൊന്നും இல்ல பிரதர் ஏன் சொல்லுங்கனே பரணாட்ட இந்த பிசாசு தானே விட்டு போக மாட்டேங்க பிரதர் இந்த பிசாசு என்ன விட்டு போவும் இல்ல என்ன வாய்க்குள்ள என்ன பிசாசை வச்சிருக்கே நான் யோசிச்சு வாய்க்குள்ள ஏதோ பிசாசு வெளிய துப்புனே வெளிய துப்பாம் பாரு கூட தண்டி போயில கட்ட வந்து விழுந்துச்சு கட்ட ரெண்டு ஒரு புகையில கட்ட சாளாகுனது நான் கேட்டேன் நான் ஜோதிச்சு 7 ஞானஸ்தானம் கொடுத்தாங்களப்பா உங்களுக்கு 7 ஞானஸ்தானம் கிட்டி இந்த வீக்கத்தை பத்தி ஒருத்தரும் பேசலையா நீ வா வீங்கி இருக்கு நான் கண்ட இல்ல அத பத்தி ஒருத்தரும் பேசலங்கயா அதனே குறிச்சு யாரும் பண்ண ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது போட்டோ எடுத்து கொண்டார்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது போட்டோயும் கூட எடுத்து அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே ஞானஸ்தானம் என்றால் என்ன ஞானஸ்தானம் என்று சொன்னா ஞானம் என்றால் அறிவு ஞானம் என்றது அறிவு ஸ்நானம் என்றால் குளிக்கிறது ஞானம் என்றது குளிக்கணும் அறிவு வந்த பின் குளிக்கணும் அறிவு வந்தன சேஷம் குளிக்கணும் கைகளை தட்டுங்கள் கை அடிச்சு தெய்வத்தை நன்மை தீமை என்னதென்று அறிந்த பின்பு குளிப்பது நன்மை தீமை திருச்சர வந்த சேஷம் அதற்கு பேர் தான் ஞானஸ்தானம் என்று பெயர் அதின் பெயரான ஞானஸ்தானம் என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவர்களே எடுத்தோம் கவிழ்ச்சோம் அல்ல எடுத்த உடனே கமிழ்ந்து கலையும் சிறு பிராயம் முதல் பாவம் நம்மோடு வளர்ந்து தான் வந்து கொண்டிருக்கு நம்ம சிறு பிராயம் முதல் பாவம் நம்மோடு கூட வளருந்துண்டு அது சாகுமறை உள்ளே இருந்து ஏதோ ஒரு விதத்தில் எந்திரிச்சு அமர்ந்து கொள்கிறது அது மரிக்கின்றது வரை ஏதோ விதியில் தலை உயர்த்தி காணிக்கின்ற மீண்டும் தாழும் மோசே மரித்த பின்னர் சரீரத்தை பிசாசு விடவில்லை பார்த்தீர்களா மோசே மரிச்ச சேஷவும் அவருடைய சரீரத்தினால் பிசாசு வாதிச்சு இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு க்ஷணம் நல்லது விசுவாசிகளாம் நம்ம விசுவாசிகள் தேவனால் பிறந்த விருப்பம் எல்லாம் ஆகிரகங்கள் எல்லாம் கர்த்தாவு மேல மட்டும்தான் இருக்குதா என்பது ஒரு கேள்வி எழுப்புகிறேன் நம்முடைய சிந்தைகளும் ஆக்கிரகங்களும் ஒக்க கர்த்தாவில் மாத்திரமானோ என்ற சோதியம் கல்யாணம் முடிச்ச 30 நாள் பர்த்தாவு எப்ப வருவார் வர காத்திருந்து சாப்பிடுவார் கல்யாணம் கழிஞ்சு ஆதத்தை 30 திசம் பர்த்தாவு எப்ப வருவன்னு காத்திருந்து ஆகாரம் கழிக்கும் ஒரு 2 மாசம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வெட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வெட்டு ரெண்டு மாசம் முடிஞ்சிச்சுன்னா 2 மாசம் கழிஞ்சால் பர்த்தாவு வருதுன்னு முன்பே வந்து கழிக்கும் பின்ன வந்த சேஷம் கழிக்கும் உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் எங்க காய் ஞான் காத்திருக்கேன் என் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே சிநேகம் குறைய ஆரம்பிக்குது சிநேகம் குறைஞ்சு தொடங்கும் அவனும் நீ ஐஸ்வர்யவாய் அப்படி இருக்கிற இப்படி இருப்பான் கொஞ்சுவான் அதுவரை அவன் நீ ஐஸ்வர்யராயான் அங்கனான் எங்கனான் பறஞ்சு லாளிக்கும் ரெண்டு நரை முடி வளரட்டும் ரெண்டு முடி நரைச்சா மதி
எனக்கு எத்தனையோ பொண்ணு தாரேனாங்க எனக்கு எத்தனையோ நல்ல குடும்பத்துல கல்யாணம் ஆளோ இந்த கருப்பிய கட்டி நான் சீரழிஞ்சிட்டேன் இந்த கருப்பிய கட்டி நான் நசிச்சல்லோ அவளும் சொல்லுவா அவளும் പറയും நான் மட்டும் என்னவா நான் பின்ன குறஞ்சவள மைசூர் மகாராஜாவே எனக்கு பொண்ணு கேட்டாரு மைசூர் மகாராஜா குடும்பத்து நெருக்கிக ஆலோசனை வந்ததாம் என்ன அன்புக்குரியவர்களே பிரேமுள்ளவரே स्नेहம் குறைகிறது स्नेहம் குறஞ்சு போகுது രക്ഷிக்கப்பட்ட புதிது அன்று எவ்வளவு சந்தோஷமா இருந்தீர்கள் രക്ഷிக்கப்பட்ட ஆ க்ஷணத்தில் எந்த சந்தோஷம் ஆண்டவரே தேடுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் கர்த்தாவின் அன்னேஷ்க எത്ര பிராதானியம் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அபிஷேகம் பிராவச்சியஸ் எത്ര சந்தோஷமா இருந்தது அதே ஏகம் இப்ப இருக்குதா அதே ஆ மோகம் இப்ப உண்டு அதே அன்பு இப்பொழுதும் இருக்கிறதா அதே स्नेहம் இப்ப உண்டு கல்யாணம் பண்ணின அன்னைக்கு எப்படி புருஷன் மேல் அன்பு இருந்ததோ விவாஹ திவசம் என்ன எത്രത്തോളം பர்தாவனை സ്നേഹിച്ചു போ மனைவி மேல் எப்படி அன்பு இருந்ததோ பாரியோட எത്ര அதிக स्नेहம் உண்டாயிருந்தது 85 வயசானால அப்படி இருக்கணும் 85 வயசால அது போல வேணும் அவருக்கு பேதன் கணவன் மனைவிகள் அவரான யதார்த்த பாரியம் பர்தா கைகளை சட்டுங்க கை அடிச்சு தேவன் ஹalleluya சொல்லுங்கள ஹalleluya രക്ഷிக்கப்பட்ட அன்று நீங்கள் எப்படி இருந்தீர்களோ രക്ഷிக்கப்பட்ட அன்று நீங்கள் എങ്ങനെ ആയിരുന്നു ஆண்டவரை எப்படி நேசித்தீர்களோ கர்த்தாவனை എങ്ങനെ സ്നേഹിച്ചു கடைசிவரை அப்படியே நேசிக்க வேண்டும் அந்தத்தோளம் அது போல സ്നേഹിക്കണം ഉപദേശിക്കുന്ന சாது சூண்டி காணிச்சால் அவன் രക്ഷிக்கப்படும் சாது சூண்டி காணிச்சால் அவன் രക്ഷிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தமான தேவ மனிதன் அத்ரேயும் பிரசஸ்தனாய் தேவதாசன் ஒரு நாளுடைய அன்பு மகளை மரித்து போய் விட்டாய் மகள் ஒரு தன்னுடைய மகள் ஒரு திவசம் மரிச்சு போய் அவரா நேசிக்கப்பட்ட ஒரு அன்பு மகள் വളരെ സ്നേഹം ഉണ്ടായിരുന്ന ஒரு மகள் மிகுந்த சோதனை വലിയ ஒரு പരീക്ഷ மிகுந்த வேதனை വലിയ வேதனை சகிக்க முடியாத வேதனை சகிக்கാനാകാത്ത வேதனை அவர் வருகிறார் அவர் வருന്നു வந்த உடனே இன்னைக்கு இனிமேல் ஆண்டவரை பத்தி அவர் பேசவே மாட்டார் ஊழியம் செய்ய மாட்டார்ன்றார்கள் இனிமேல் இனி கர்த்தாவினை குறித்து யாரோடும் പറയില്ല சுசூஷ தீர்ந்துன்னு எல்லாரும் கருதி அந்த பிணத்தை போட்டிருந்தார்கள் ஆ శరీரம் அவட கிடத்தி இருந்து நின்றார் வந்து நின்னு பார்த்தார் நோக்கி அப்பதான் ஒரு பாட்டு பாடினார் என்னிட்ட இங்க பாடி தோஷமாயிட்டொന്നും என்னோடு என்றே தாதன் செய்கையில்ல தோஷமாயிட்டொന്നും என்னோடு என்றே தாதன் செய்கையில்ல அவன் என்னை அடிச்சாலும் அவன் என்னை சிநேகிக்கும் அவன் என்னை அடிச்சாலும் அவன் என்னை சிநேகிக்கும் துக்கத்தின்ட பானபாத்திரம் கர்த்தாவின்ட கையில் தன்னால் சந்தோஷத்தோடு அது வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் நான் நாலு வரி பாடுவோமா பாடாமோ நாலு வரி தோஷமாயிட்டொன்னும் என்னோடே என்றே தாதன் செய்க இல்ல தோஷமாயிட்டொன்னும் என்னோடு என்றே தாதன் செய்க இல்ல அவன் என்னை அடிச்சாலும் அவன் என்னை சிநேகிக்கும்னு அவன் என்னை அடிச்சாலும் அவன் என்னை சிநேகிக்கும்னு துக்கத்தின்ட பானபாத்திரம் கர்த்தாவின்ட கையில் தன்னா சந்தோஷத்தோடு வாங்கி ஹல்லேலூயா பாடிடும் லோக சௌக்கியம் எந்த தரும் ஆத்ம க்ளேஷம் மதம் பலம் லோக சௌக்கியம் எந்த தரும் ஆத்ம க்ளேஷம் மதம் பலம் சௌபாக்கியமுள்ள ஆத்ம ஜீவன் கஷ்டதையில் வர்த்திக்குன்னு சௌபாக்கியமுள்ள ஆத்ம ஜீவன்
கஷ்டதையில் வர்த்திக்குன்னோ ഓർക്കുന്നില്ല കഷ്ടനഷ്ടം ഓർക്കുന്നില്ല ലോകത്തെ ഞാൻ യെസ് കഷ്ടനഷ്ടം ഓർക്കുന്നില്ല എപ്പോൾ എൻ്റെ കർത്താവി കാണാൻ നിന്നേ ഉള്ളൂ എപ്പോൾ എൻ്റെ കർത്താവിനേ ഒന്നു കാണാൻ എന്നേ ഉള്ളൂ ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ വായ് തുറന്ന് സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ നിങ്ങൾ ഭയപ്പെട്ട് അവനെ സേവിക്കേണ്ടത് ജീവിതം ഒരിക്കലും ഒരു മോഡേൺ ലൈഫ് അല്ല പോളിസി ഇല്ല ഇവിടെ ടേക്ക് ഇറ്റ് ഈസി എന്നുള്ള പോളിസി ഇല്ല ക്രിസ്തവം എന്നത് മുൾക്കൾമേൽ നടന്നു പോകുന്ന അനുഭവം വിശ്വാസ ജീവിതം മുള്ളുകളുടെ മേൽ നടക്കുന്ന അനുഭവമാണ് നിറയ പേർക്ക് ഇപ്പൊ ടേക്ക് ഇറ്റ് ഈസി വാഴ്ക്കയാ ഇരിക്കുന്നത് ക്രിസ്തു വാഴ്വ എന്നത് അനേകർക്ക് ക്രിസ്തീയ ജീവിതം എന്ന് ടേക്ക് ഇറ്റ് ഈസി എന്നുള്ള രീതിയായി പോയി നേവർ ബ്രദർ ഒരിക്കലും അങ്ങനെയല്ല ബ്രദർ നേവർ സിസ്റ്റർ അങ്ങനെയല്ല സിസ്റ്റർ ക്രിസ്തു വാഴ്വ എന്നത് ഇത് മുൾ നിറയുന്ന പാതയാണ് ക്രിസ്തീയ ജീവിതം എപ്പോഴും മുള്ളുകളുടെ പാതയാണ് യേശു சொன்னா യേശു പറഞ്ഞു ഉലഹിലും കൂട കുപത്രം ഉണ്ട് ലോകത്തെ കഷ്ടതയുണ്ട് ജീവനക്ക് പോകുന്ന വഴി ഇടുക്കും നെരുക്കമാണ് ജീവനിലേക്കുള്ള വഴി ഇടുക്കും വഴി നെരുക്കവും ഇത് തുൻപത്തിനൂടെയാണ് പരലോകം പോയി കൊണ്ടിരിക്കുന്നു കഷ്ടതയിലൂടെ തന്നെ നാം സ്വർഗ്ഗത്തിലേക്ക് പോകും കഷ്ടങ്ങളിൽ മധ്യം നമ്മുടെ ഹൃദയത്തിൽ സന്തോഷം ഇരിക്കുന്നു കഷ്ടതയുടെ മധ്യം നമ്മുടെ ഹൃദയത്തിൽ സന്തോഷം എന്ന സന്തോഷം എന്താണ് സന്തോഷം യേശുവുകാക തുൻപപ്പെടുകരോ യേശുവനായ ഞാൻ കഷ്ടം യേശുവിന്റെ രാജ്യത്തുകാക തുൻപപ്പെടുകരോ യേശുവിന്റെ രാജ്യത്തിനായി യേശുവിന്റെ സുവിശേഷത്തുകാക തുൻപപ്പെടുകരോ സുവിശേഷത്തിനായി നാം യേശുവേ അറിയ അറിവിക്കാക തുൻപപ്പെടുകരോ യേശുവിനെ അറിയുന്ന അറിവ് നിമിത്തം ദുഃഖിക്കുന്നു ഇന്ത തുൻപം നാം പരലോകനമേ കൊണ്ടുപോകരതേ ഈ ദുഃഖമത്രേ നമ്മെ സ്വർഗ്ഗത്തിലെത്തിക്കും വേദം ചൊല്ലുകരതേ എന്നാ വേദം എന്ന് പറയുന്നു അവരുടെ കണ്ണീരെ നീരൂറ്റുകളാക മാറ്റുകരാർകള അവർ കണ്ണുനീരിനെ തടാകം പോലെ ആക്കുന്നു കണ്ണീരിൻ പള്ളത്താക്ക നീരൂറ്റുകളാക മാറ്റിക്കൊള്ളുകരാർകള കണ്ണീരിനെ താഴ്വരെ അവർ ജലാശയമാക്കി മാറ്റുന്നു അങ്ങേ 24 മൂപ്പർകൾ ഒരുവനെ പാർത്ത് യോവാൻ കേൾക്കരാ അവിടെ 24 മൂപ്പന്മാരിൽ ഒരുവനെ നോക്കി യോഹന്നാൻ ചോദിച്ചു വെണ്ണങ്കി തരിത്തു കുരുത്തോലെ പിടിച്ചിരിക്ക ഇവരെല്ലാം യാർ ഈ വെള്ളവസ്ത്രം ധരിച്ച് കുരുത്തോലെ പിടിച്ചിരിക്കുന്ന ഇവർ ആരാണ് അവരെ കുറിച്ച് മൂപ്പൻ சொன்னது என்ன അവനെ കുറിച്ച് മൂപ്പൻ എന്തു പറഞ്ഞു ഇവർകൾ എല്ലാം பெரிய பெரிய சபைகளிலிருந்து வந்தவர்கள் ഇവരെല്ലാം വലിയ വലിയ സഭയിൽ അംഗങ്ങളായിരുന്നു അഭിഷേകം പെറ്റവർകൾ അഭിഷേകം പ്രാപിച്ച വല്ലമയ ഊളിയം ചെയ്തവർകൾ ശക്തമായി സുശ്രൂഷ ചെയ്തവർ അപ്പടി சொன்னானா അങ്ങനെയാണോ പറഞ്ഞത് അല്ല 24 ജപിച്ചവർകൾ അല്ല 24 മണിക്കൂർ പ്രാർത്ഥിച്ചവരാണ് നേവർ ബ്രദർ അങ്ങനെയല്ല ബ്രദർ നേവർ സിസ്റ്റർ അങ്ങനെയല്ല പറഞ്ഞു അവൻ சொன்னான் അവൻ പറഞ്ഞു ഇവർകൾ എല്ലാവരും ഇവരെല്ലാവരും
உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் கொடிய கஷ்டத்திலிருந்து வந்தவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை குஞ்ஞாடு இரத்தம் கொண்டு கழுகி வெளுப்பிச்சவர்கள் பாடுகள் வருகிறதோ கஷ்டம் வருதுவோ துன்பம் வருகிறதோ துக்கம் வருதுவோ உண்மை ஊழியர்களே விசுவாசதாசன்மாரே பரிசுத்தமான்களே விசுத்தன்மாரே கர்த்தருக்காண்ட அர்ப்பணித்துக் கொண்டவர்களே கர்த்தாவினால் சமர்ப்பிக்கப்பட்டவர்களே அநியாயமாய் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அநியாயமாய் நீங்கள் துக்கிப்பிக்கின்றவோ முகாந்திரம் இல்லாமல் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்களோ காரணம் இல்லாத சத்துருக்கள் வர்த்திக்கின்றவோ அநியாயமாய் உங்கள் சுற்றி 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 பொய்யான இதோ அக்னியை போட்டு விடுகிறார்களோ அநியாயமாய் நீங்கள் சுற்றும் வியாஜமாய் அக்னி அம்புகளை எய்துவோ கவலைப்படாதிருங்கள் விசாரப்படாதிருங்கள் உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும் நீங்கள் சக்தி நீங்கள் பிரதிபல சொர்க்கத்தில் வலுதாயிருக்கும் தேவாதி தேவன் இறங்கி வருவார் தேவாதேவி இறங்கி வருவார் அவருக்கா கஷ்டப்பட்டது உண்மையானா அவரு வேண்டி கஷ்டம் சகிச்சது வாஸ்தவம் அவர் சத்தியத்தில் நிற்பது உண்மையானா அவர் சத்தியத்தில் நிலைநிற்கிறது சத்தியம் அவருடைய வசனத்தின்படி வாழ்வது உண்மையானா அவர் வசன பிரகாரம் ஜீவிச்சு வாழ்ந்தவர் பரிசுத்தத்தை விரும்பினது உண்மையானா அவருடைய விசுத்தியை ஆக்ரஹிச்ச வாஸ்தவம் அங்கே பரலோகத்தில் என்ன கிடைக்கிறதா அவர் சொர்க்கத்தில் எந்த லபிக்கும் வேதம் சொல்கிறது வேதம் புத்தகம் பரையும் ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை ஜீவ தண்ணீருள்ள நதிகளிலேக்கு நடத்துவார் குஞ்ஞாடு தன்னை இவரை ஜீவ ஜல நதியிலேக்கு நயிக்கும் அவர் சிங்காசனத்துக்கு மத்தியில் உட்காருவீர்கள் அவர் சிம்ஹாசனத்தின் மத்தியில் இருக்கும் அது மட்டுமல்ல அது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது வேதம் பரையும் அவர் தமது கரத்தை நீட்டி அவர்கள் முகங்களில் இருக்க கண்ணீரை துடைப்பார் அவன் தன்ட கரம் நீட்டி அவட கண்ணீர் எல்லாம் துடைச்சு கை அடிச்சு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா ஹalleluya ஒரு பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவன் தன் கரத்தினால் கண்ணீரை துடைக்கும் மனுஷன் பாக்கியவான் தேவன் தன்ட கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கும் மனுஷன் பாக்கியவான் எத்தனை சந்தோஷமான காரியம் எத்தனை சந்தோஷமுள்ள காரியம் பரிசுத்தாவி என்பது ஒரு அனுபவம் மட்டுமல்ல பரிசுத்தாவினா வெறும் ஒரு அனுபவத்தில் அவர் ஆட்சச்சம் உடையவர் அவர் வியக்தித்துவம் உள்ளவர் இதோ அவருடைய அன்பு தான் நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அவருடைய ஸ்நேகமான நம்ம இதயத்தில் வசிக்கின்றது ஒரு புருஷன் பேசாட்டி ஒரு மனைவி தற்கொலை செய்து கொள்கிறார் ஒரு பர்த்தாவும் மிண்டாதிருந்தால் பாரி ஆத்மஹத்தை செய்து மதுரையிலே ஒவ்வொரு மாதமும் திறவுகோல் வாக்குதான கூட்டம் என்று ஒரு கூட்டம் நடக்கிறது மதுரையில் எங்களுடைய ஆபீஸில் ஒரு மாசமும் ஒரு தாக்கோல் வாக்குத்த பிரார்த்தனை நடக்காருண்டு பல இடங்களில் இருந்து மக்கள் ஓடி வருவார்கள் பல ஸ்தலங்களில் ஜனம் அவிட ஓடி கேரளாவில இருந்து எக்கச்சக்கமான ஆட்கள் வருவார்கள் கேரளத்துல அநேகர் வராருண்டு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் கூட்டம் முடிந்த உடனே ஒரு வாலிப பெண்ணை பார்த்தேன் ஒரு ஜெர்பக்காரி அவட நிற்கும் அவ கையில அப்படி பேண்டேஜ் போட்டு ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது அவளோட கையில இங்க பேண்டேஜ் கட்டி இருக்குது ரத்தம் ஒழுகுது பிரேயருக்கு வந்தாள் பிரார்த்தனைக்கு வந்தோம் என்ன மகளே என்ன கையில ன்னு கேட்டேன் என்னடா மகளே கையில ன்னு ஓ என்று அழ ஆரம்பிச்சாள் அவள் நிலவிழிச்சு கரையா சொன்னாள் என்னட்டு பரஞ்சு அங்கிள் அங்கிள் என்ன இன்ஜினியரிங் காலேஜில ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்து விட்டாங்க என்ன இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து ஒன்னாவது வருஷம் படிச்சேன் சேர்த்த ஒரே வருஷத்துல இன்னும் ஒருவர் எனக்கு அதே ஸ்டூடண்ட் அதே கிளாஸ் இருக்கிற பையனை விருப்பப்பட்டேன் ஆதி வருஷம் தானே எனக்கு அந்த கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையனோட இஷ்டம் தோணி காலேஜுக்கு போறது எதுக்குன்னு பாருங்க காலேஜில் போகணும் காரியம் படிக்கிறதுக்கு அப்பா அம்மா விடுறாங்க படிக்குவானா அம்மா போன உடனே ஒருத்தர் இஷ்டப்பட்டாளா போய உடனே ஒரு ஆள் இஷ்டப்பட்ட அந்த வருஷமே ரெண்டு பேரும் ஓடி போய் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி கொண்டாரு ஆ வருஷம் தானே ரெண்டு பேரும் ரகசியமாய் போய் விவாகம் செய்து ஒன்றரை வருஷம் கணவன் மனைவியாய் வாழ்ந்தார்கள் ஒன்றரை வருஷம் பாரிய பார்த்தாக்கன்மாரி வீட்டுக்கு தெரிய வந்தது வீட்டு அர்க்கி காரியம் வேற ஜாதியை சேர்ந்தவர்கள் அவர் வித்தியஸ்த ஜாதிகாராயிரு பிரித்து விட்டார்கள் அவர் வேற பிரிச்சு இவள் இங்கு இவள் அக்கரையிலும் அவன் இக்கரையிலும் உட்கார்ந்தார் அவன் அக்கரை இவள் இக்கரையுமாய் இப்ப என்னாச்சு பிரிந்தாலும் பரவாயில்ல நம்ம படிச்சு முடிச்சிட்டு மறுபடியும் சேர்ந்து கொள்ளணும் நோக்கியா அங்க எங்கேயும் போனை வச்சு பேசிக்கிட்டாங்க வேற பிரிஞ்சாலும் சாரம் இல்ல உள்ள போன் வச்சக்க சமாதானிக்கான்னு விசாரிச்சு அவர் போனில் இவ்வளவு சம்சாரிச்சு இப்ப போன் தாங்க பெரிய பிரச்சனை மொபைல் போன் இப்ப போன் வந்தாலே பையன் மேல ஓடிடுறான் போன் பெல் அடிச்ச உடனே மகன் இதோட மோளோட்டு ரோட்ல இந்த போர் வே தமிழ்நாட்டுல போர் வே போட்டிருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல கை போர் லைன் ரோட் உண்டல்லோ கார் போயிட்டு இருக்கோம் கார் அங்கே போகும் சில பையன் டிப் டாப் அட்ரஸ் பண்ணிருப்பான் சில பையன் மாதிரி டிப் டாப் அட்ரஸ் கால் அப்படி ஆட்டி பேசி போவான் கையும் காலக்கு என்ன வீசி ஒட்டக்கு சம்சாரிச்சு என்னடா இந்த பையனுக்கு போய் கிறுக்கு பிடிச்சிருக்கானே ஞாஞ்சி வச்சு எந்த இவருக்கு கிறுக்கானோ ஒட்டக்கு சொல்லுவான் இவன் பறையும் இல்லண்ணே இல்லண்ணா ப்ளூடூத் வச்சிருக்கான் ப்ளூடூத் வச்சிருக்கேன் பேசிக்கிட்டு போறானே அங்கே சம்சாரிச்சு லாரி தவளை அடிச்சு மாதிரி அடிச்சு போட்டு போய் ஏதெங்கிலும் லோர ஏறு தவளை சத்தது போல அது எந்த மைண்டுமே இல்லைங்க ஒரு மைண்டும் இல்ல சென்னைக்கு என்ன ட்ரெயின்ல ஏற்றி விட்டாங்க சென்னையிலேக்கு என்ன சகோதரங்களும் ஒரு ட்ரெயின் கேட்டு செகண்ட் ஏசில படுத்துட்டேன் செகண்ட் ஏசி ஞான் கிடக்கும் திண்டுக்கல் வரும்போது ஒரு 19 வயசு பெண்ணு ஏறினேன் திண்டுக்கல் வந்தப்பொழுது 19 வயசுல ஒரு சகோதரி பக்கத்து பெர்த்தில் வந்து படுத்துக்கிட்டா என் அடுத்துள்ள பெர்த்தில் ஆனவர் கிடக்குனது அப்படி மொபைல் எடுத்து காதில் வச்சா மொபைல் எடுத்து காதில் வச்சு திண்டுக்கல் இருந்து சென்னை வரை முழு இரவு ஜெபம் பாருங்க திண்டுக்கல் முதல் சென்னையில் எத்தனை நேரம் முழு என்ன சத்தமோ தெரியல சிக்கி 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 என்னதானே பரையணும் நரஞ்சு விடு எனக்கு வந்த கோபத்துக்கு ஏறி ஒரு மிதியா மிதிச்சு போலாமான்னு எனக்கு வந்த தேசத்துக்கு ஏறி ஒட்ட சவுட்டு கொடுக்கணும் தோணு நான் கேக்கலாம் சொங்க அப்பா போன் நம்பர் கொஞ்சம் கொடுன்னு கேக்கலாம் நினைச்சேன் நான் அந்த அப்பன்ட போன் நம்பர் தரான் ஜோதிக்கணும் என்னதானோ தெரியல எந்தன்னு அறியல இப்ப சொன்ன அங்கிள் இப்ப அந்த போனும் கட் ஆயிருச்சு அங்கிள் இ சகோதரி பர்ணி இப்பா போனும் கட் ஆயி அவர் சத்தத்தை கேட்காம நிம்மதியா ஓடவே அயாளோட சப்தம் கேட்காது இப்ப ஒரு சொஸ்தையும் இல்ல அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணிச்சாங்க அவனை வேற அவன் வீட்டுக்காரர் வேற கல்யாணம் செய்து இவளுக்கு தெரியாது அந்த விஷயம் இவக்கா காரியம் அறிஞ்சு விடா
எனவே நான் செத்துல நடந்து பிளட் வெசல் எல்லாம் நரம்பு எல்லாம் கண்டித்து கொண்டேன் அங்கிள். அது கொண்டு மரிக்கா வேண்டிய நான் என் இரத்த நரம்புகளை முறிச்சதான அங்கிள். நாலு நாள் பழகிட்டு நாலு கால் பாச்சல்ல ஓடுற ஒருத்தனுக்காக இரத்த நரம்பு கட் பண்ணிட்டு சாகுறாமற நாலு திவசம் பரிஜயம் உள்ள நடுவழியிலிட்டு ஓடியவன வேண்டி தன்ட கை இரத்த நரம்பு முறிச்சத்திர முறிச்சு சாக போறா முறிச்சு மரிக்குவான் போகணும். இந்த நாலு நாள் பேசாம இருக்கதே இவ்வளவு கஷ்டமா இருக்குதே. நாலு திவசம் உண்டாதிருந்து இத்தனை கஷ்டமான உனக்காக உயிர் கொடுத்து உயிரோடு எழுப்பி போயிருக்கிற இயேசு நினைக்காய் ஜீவன் நல்கி ஜீவனோட உயிர் தெரிந்த இயேசு அவர் பேசாட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவர் உண்டாதிருந்து எத்தனை கஷ்டமா இருக்கும். சில போன் பண்ணா வரும் சத்த வரும் சிலட்ட போன் பண்ணி இவர் எல்லைக்கு வெளியே இருக்கிறார். பலப்பழும் அல்லது அல்லங்கில் தற்காலம் அவருக்கு நமக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டிருக்கு. தற்காலம் நம்ம தம்மிலுள்ள பந்தம் விச்சேதிக்கப்பட்டது. அல்லது சார்ஜ் இல்ல பவர் இல்ல அல்லங்கில் பரையானுள்ள சக்தி இல்ல சார்ஜ் இல்ல. இப்ப சார்ஜ் ஏத்துற நேரம் இது சார்ஜ் ஏறானுள்ள சமயமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆன் பண்ண அவருக்கு செவிகளில் போய் நம்முடைய சத்தம் விழ வேண்டும். ஓன் செய்து அதே நிமிஷம் கர்த்தாவின் செவியில சப்தம் வரும். 30 ஆண்டுகள் 30 வருஷம் ஆண்டுடைய பணியை செய்து வருகிறேன். கர்த்தாவின் வேலை நான் செய்து வருகிறேன். 19 வயது முடிந்த பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 19 வயசு பூர்த்தி எப்படி இயேசுவை நான் அன்புக்குரியவர்களே பிரியமுள்ளவரே இயேசுவோடு வாழ ஒரு பாக்கியத்துக்கு எனக்கு கொடுத்தார். இயேசுவோடு ஜீவிக்கான பாக்கியம் எனக்கு கிட்டி. உங்களை போல எனக்கும் பலகீனங்கள் வந்தது உண்டு. உங்களை போல பலகீனது எனக்கும் வந்துட்டு உண்டு. வாலிபச்சுக்குரிய எல்லா குணங்களும் ரட்சிக்கப்பட்ட பின்பு வந்து வந்து மோதி போனது உண்டு. யவனத்தின் எல்லா சவிசேஷத்தையும் ரட்சிக்கப்பட்ட சேஷமும் எனக்கு வந்து வந்து ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் சொன்னேன். എന്റെ പ്രാണൻ പൊടിയോട് പറ്റിയിരിക്കുന്നു തിരുവചന പ്രകാരം എന്നെ ജീവിപ്പിക്കണമേ. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டியிருக்கிறது நம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பை தரலாம். என் பிராணன் பொடியோடு பற்றியிருக்கிறது திருவஜன பிரகாரம் என்ன ஜீவிப்பிக்கணுமே. இது ஆத்மா மண்ணோடு இருக்குன்னா ஹிருதயத்தை அறுத்து தரையில போட்டிருக்குன்னு அர்த்தம் இல்ல. என் பிராணம் பொடியோடு பற்றியிருந்து வச்சா நீங்க ஹிருதயம் எடுத்து மண்ணில் இட்டு வந்தா நம்முடைய ஆசை பாசை நேசம் எல்லாம் உலகத்தோடு ஒட்டி இருக்குது. நம்முடைய மோகங்கள் பந்தங்கள் கனெக்ஷன் ஒக்க லோகத்தோடு சேர்ந்திருக்கணும் அர்த்தம். இந்த பன்றி கடைசி வரை மேல பார்க்கவே செய்யாது. இ பன்றி அவசானம் வரை மேலோட்டு நோக்கில கீழே பார்க்கும் தாழோட்டு நோக்கி அசிங்கத்தையே பார்த்து போகும். கிருத்திகடவுள் மாத்திரம் அன்வேஷம் ஒரு நாள் மேல பாக்கும் ஒரு திவசம் முள்ளோட்டு எனக்கு தெரியுமா எப்படின்னு நாலு காலம் கட்டி நாலு காலம் கூட ஒரு உலக்கையை போட்டு சுருவி இடையில ஒரு உலக்கையும் கடத்தி விட்டு முன்னாடி ஒருத்தன் மும்பை வரால் பின்னாடி ஒருத்தன் பிறகு வரால் மட்டமல்லாக்க படுக்க வச்சு இங்கே நேரத்தை கெட்டி எடுத்து வச்சு ஹைலெஸா ஐலஸ் அனு தூக்கிட்டு போவானே ஐலஸ் ஐலஸ் அனு எடுத்துக்கொண்டு போவோம். இப்பதான் மேல பாக்கும் அப்படி பண்ணி முள்ளோட்டு அதுக்கு ஆச்சரியம் தாங்காது அதுல அற்புதம் சகிக்க இல்ல ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் நடக்கும் கழுத்தில் நோக்கி ரெண்டு அடி தீர்ந்து
கடைசி வரை சிலவன் கீழே பார்த்துக்கிட்டே நடப்பான். அவசானம் வரை சிலர் உண்டு பூமியை மாத்திரம் நோக்கி. இந்த மண்ணாசை. இ மண்ணோடுள்ள ஆலயத்துக்கு வருவது எதற்கு? என்னதான் ஆலயத்தில் வருவது? நல்ல ஒரு ஜோலி கிட்டாம் வேண்டி பிரதர். நல்ல ஒரு ஜோலி கிட்டணும் பிரதர். அமெரிக்காவுக்கு போகணும் பிரதர். அமெரிக்கில போகணும் பிரதர். ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டணும். 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு பணியணும். சுந்தரியாய் ஒரு பெண்ணு வேணும். சுந்தரியாய் ஒரு பாரிய கிட்டணும். வரும் வந்த பண உலக்க வச்சு அடிப்பவனே. வந்தது வந்ததுன உலக்க வச்சு அடிக்கும். நான் ஒரு பாஸ்டர்ட்ட கேட்டேன். நான் ஒரு பாஸ்டரோட ചോദിച്ചു. கல்யாணத்துக்கு போறீங்களே பாஸ்டர் என்ன ஆச்சுனே? கல்யாணத்துக்கு போறேன்ல பாஸ்டர் என்னாயி? அவர் மானுக்கு என்ன கொடுத்தாங்க? அவருடைய மானுக்கு என்ன என்ன பொண்ணு என்ன எப்படி கொடுத்தாங்க? அவருடைய மகனே மக வது வந்து அண்ணா கொடுத்தது. 50 லட்சம் ஒரு பூதம் உனார். 50 லட்சம் ஒரு பூதம் கூட கிட்டியன்னு சொல்றாங்க. இன்ஜினியரிங் ஞானம் ചെറുപ്പമാണ് ஊழியத்தில் அனுபவம் இல்ல சுஸ்ரூஷிய വലിയ അനുഭവങ്ങൾ ഇല്ല போய் நிக்கிறேன் போய் நிൽക്കുന്നു போய் പ്രസംഗം பண்ணிட்டேன் போய் പ്രസംഗിച്ചു പ്രസംഗം കർത്തർ കൊടുത്തത് சொல்லியாச்சு കർത്താവ് നൽകിയ ദൂത് നൽകി കഴിഞ്ഞു അടുത്ത വായ അടക്കിട്ട് ഞാൻ വന്നിരിക്കലല്ല അടുത്ത വായ മൂടി ഞാൻ വന്നാമതിയായി എവന യൂത്തിട്ട് போய் വായ കൊടുക്കலாமா ചെറുപ്പക്കാരോട് വല്ലതും പറയാൻ പറ്റുമോ ഞാൻ വെരി ജെന്റിലാ ഞാൻ അന്നെ பெரிய ആൾ നിനച്ചിട്ട് കേട്ടேன் ഞാൻ ഒരു വലിയ മനുഷ്യൻ എന്ന നിലയിച്ചെന്ന് ചോദിച്ചു നിങ്ങൾക്ക് ഏതാ ആവിക്കുറിയ സന്ദേഹങ്ങൾ ഉണ്ടോ എന്നിട്ട് കേൾവി കേക്കலாம் നിങ്ങൾക്ക് ആത്മീയ സംശയം വല്ല ഉണ്ടെങ്കിൽ എന്നോട് ചോദിച്ചാൽ മതി അതാ വായ കൊടുത്ത് വാങ്ങി കേട്ടതിന് അർത്ഥം ഇതാണ് ആവശ്യമില്ലാതെ ചെന്ന് ചാടുന്നു എന്ന് പറയുന്നത് வலது அவ சிரித்து கொண்டான் அவன் சிரிச்சு பரவாயில்லை சமாளிச்சிட்டீங்க சரி குழப்பம் இல்ல சம்மதிச்சு இன்னும் ஒன்னு கேக்குறேன் அடுத்த சோத்தியம் நீங்க எல்லாம் ஆண்டவர் தான சொன்னீங்க நீங்கள் தெய்வமான சகலத்தை வந்து பரஞ்சல்லோ எல்லாம் கர்த்தர் தான் உண்டாக்கினாரா எல்லாம் தெய்வம் தானே சிருஷ்டிச்சது பிர பிரசங்கர் உடுவனா இன்ன ஒரு பிரசங்கன் விரத இருக்குமோ எல்லாம் கர்த்தர் தான் உண்டாக்குனாரு நான் பர்ஞ்ச சகலத்தும் தெய்வத்தின் சிருஷ்டியா யோசித்து பேசுங்க அண்ணா சிந்திச்சிட்டு പറയണം நல்லோன சிந்திச்சிட்டு வேணும் உத்தரம் பரே நல்லோன ஆலோசிச்சிட்டு പറഞ്ഞாமதி ஹ கர்த்தர் தான் உண்டாக்குனாருப்பா நான் பர்ஞ்ச கர்த்தாவு தன்னான சிருஷ்டிச்சது ஓகே சரி கஞ்சாவும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரா கஞ்சாவும் கர்த்தாவு தன்னானோ உண்டாக்கியது நான் யோசிச்சேன் நான் சிந்திச்சு ஐயோ அம்பு கிழுக்குறான்டா இவன் ஐயோ இவன் கஷ்டத்துல ஆக்கியல்லோ யோசித்துட்டு சொன்னேன் ஆமாப்பா கர்த்தர் தான் உண்டாக்குனாரு சிந்திச்சுட்டு பார்த்தா அதே கர்த்தாவு தன்னானோ உண்டாக்கி கர்த்தர் உண்டாக்குன கஞ்சாவையும் குடிக்க கூடாதுன்றீங்க என்ன கர்த்தாவு உண்டா கஞ்சா வலிக்கிறதுன்னு பின்ன என்ன போகல ஏன் சிகரெட் குடிக்க கூடாதுன்றீங்க என்னனான பின்ன சிகரெட் வலிக்கிறதுன்னு சொல்றது எனக்கு என்ன பதில் சொன்னே தெரியல எனக்கு மறுபடியும் ஒன்னும் தோணல கொஞ்சம் யோசிச்சேன் ஒன்னு சிந்திச்சு நல்ல பரவாயில்லப்பா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் பிரச்சனை இல்ல கஞ்சாவ கர்த்தர் தான் உண்டாக்குனாரு கஞ்சாவ கர்த்தாவ தான் உண்டாக்கி அரளிக்கொட்டையும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரு அரளிக்காயும் தெய்வம் தன்னான உண்டாக்கியது கஞ்சாவ குடிக்கிறனா அரளிக்காயில நாலு சாப்பிடுனே நீ கஞ்சாவ மாத்திரம் வலிச்சா போற அரளிக்காய் உண்டங்க ரெண்டு கழிக்கவே வேணும் உனக்கும் வரும் இந்தவர்க்கு முஸ்லிம்களுக்கு சகல லோகத்துல சகலருக்கு வந்த அதே ஆக்ரஹம் நினைக்கும் வரும் நான் உனக்கு மட்டும் தனி ரோட் போட்டு வச்சிருக்கேன் நான் உனக்கு வேண்டி கர்த்தா ஒரு வழி புதுதாயிட்டு வச்சிட்டேன் எவனக்காரா எவனக்காரா எவனக்காரி எவனக்காரி நீ பைபாஸ்ல ஓடிப் போயிரு நீ பைபாஸ் வழி போகணும் உள்ள போனா தான மாட்டணும் நீ ஜனத்தினடே போயா இல்ல அவட குடுங்கையுள்ள பாவத்துக்கு விலகி ஓடு பாவத்தை விட்டு ஓடணும்
பாலிய ஸ்திரீகளை தாய் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளை தாய் போலவும் முதிர்ந்த ஸ்திரீகளை அம்மையாயும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடனே கூட சகோதரிகளை போலவும் ചെറുപ്പക്കാരെ യൗവനക്കാരികളായ സഹോദരിമാരെ സകല നിർമ്മലതയോടും കൂടെ സഹോദരിമാരായും ഭാവിച്ച് ബുദ്ധി ചൊല്ല നീ ഭാവിച്ച് ബുദ്ധി ഉപദേശിക്കുക കടൈസി നാട്കളിൽ ഈ അന്ത്യകാലത്ത് താറുമാറാണ് പാപങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് താറുമാറായ രീതിയിൽ പാപം പെരുകുന്നു ക്രിസ്തവ സഭകളിൽ കൂടെ അത് നടക്കുന്നത് ക്രിസ്തീയ സഭകളിൽ പോലും അത് ആരാധന നേരത്തിൽ നടക്കുന്നത് ആരാധന നേരത്തെ ഊഴിയം ശിഖരിൽ കൂടെ ഇന്നമാരി കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നത് ശുശ്രൂഷ ചെയ്യുന്നവർ പോലും അതിൽ കുടുങ്ങുന്നു ഒരച്ചടക്കമില്ല ദൈവഭയമില്ല ദൈവഭയമില്ല കർത്തരുടെ വാർത്തയോട് ഇണങ്ങി ജീവിപ്പതില്ല ദൈവവചനത്തോട് ചേർന്നുള്ള ജീവിതമില്ല ജീവിക്കാൻ മുടിയും തമ്പി ജീവിക്കാൻ കഴിയും ബ്രദർ ഉന്നാല പരിശുദ്ധമായി വാഴ മുടിയും ബ്രദർ നിനക്ക് വിശുദ്ധ ജീവിതം നയിക്കാൻ കഴിയും വാർത്തയിലെ അസ്ഥിഭാരം പോട് ഈ വചനത്തിന്റെ അടിസ്ഥാനം വെക്കട്ടെ പരിശുദ്ധാവിനാ നിറഞ്ഞിരെ പരിശുദ്ധാത്മാവ് നിറഞ്ഞിരിക്കെ ദൈവനെ നേസിക്ക ആരംഭി ദൈവത്തെ സ്നേഹിച്ചു തുടങ്ങി ദൈവാദ ദേവനോട് ചേരും ഭാഗ്യം ദൈവാ ദൈവത്തോട് ചേർന്ന ഭാഗ്യം ലോകത്തിൽ ഉമ്മയില്ലാമൽ വേറെ ആരുമില്ല സ്വർഗ്ഗത്തിൽ അങ്ങല്ലാതെ കാര്യമില്ല ഭൂമിയിലെ ഉമ്മയ്ക്കോ വേറെ വിരുപ്പമും ഇല്ല ഭൂമിയിലെ അങ്ങല്ലാതെ ഒരു ആഗ്രഹവും ഇല്ല എഴുന്നേൽപ്പോമ എല്ലാവർക്കും എഴുന്നേൽക്കാം പ്രാർത്ഥന ചെയ്യാം പ്രാർത്ഥിക്കാം താങ്ക് യു ജീസസ് യേശുവേ നന്ദി സിലുവൈ സുമപ്പതിനാ சிந்தையே மாறிவிடும் சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும் நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும் நீடிய பொறுமை வரும் நிரந்தர அமைதி வரும் உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலா புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம் நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே இதுவரை காத்த தெய்வம் நடத்திடுவார் இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார் உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தார்
கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 வாட் எ மைட்டி பிரசன்ஸ் கையடிச்சு கர்த்தாவினி ஸ்துதிக்காம் ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം ദൈവത്തിന്റെ മഹത്വം കർത്താവിന്റെ മനസ്സലവ് ഈ ആലയം മുഴുവൻ വ്യാപിച്ചിരിക്കുന്നു കർത്താവിന്റെ ശക്തി സൗഖ്യമാക്കുന്ന ശക്തി വിടുതലിൻ ശക്തി ഓവറിനെ സ്പർശിക്കട്ടെ താങ്ക് യു ജീസസ് വണ്ടർഫുൾ ജീസസ് ഓൾ മൈറ്റി ഗോഡ് വി ഓൾ ലെറ്റ് ഫാദർ ഫാദർ ഫിൽ ദ ഹോളി സ്പിരിറ്റ് ദ നെയിം ഓഫ് ജീസസ് റൈറ്റ് നൗ ഗോഡ്സ് ഇൻ ദ പവർ ദ നെയിം ഓഫ് ജീസസ് റൈറ്റ് നൗ മാസ്റ്റർ കൈയടിച്ച് കൈയടിച്ച് ആത്മാവിലെ നിറഞ്ഞ് പൊന്ന് തമ്പുരാനെ ഘോഷിക്കാം പൊന്ന് അപ്പച്ചനെ ഘോഷിക്കാം സ്വർഗത്തിലെ ദൈവം നിനക്കും എനിക്ക് വേണ്ടി രക്തം ചൊരിഞ്ഞ ദൈവം ഇന്ന് ജീവനോടിരിക്കുന്നു അധ്വാനിക്കുന്നവരും ഭാരം ചുമതുക്കും എന്റെ അടുക്കിൽ വരിക ഞാൻ നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കുമെന്ന് അരുളി ചെയ്ത് മാറ്റമില്ലാത്ത ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നുണ്ടോ ഹൃദയം തുറക്കുക ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം വരട്ടെ അകത്തോട്ട് വരട്ടെ ദൈവത്തിന്റെ മഹത്വം ദൈവ സ്നേഹം മറന്ന് ജീവിക്കണ്ടാം ദൈവനേ ഹോളി സ്പിരിറ്റ് ഹോളി സ്പിരിറ്റ് ആരാധനേ name of God hallelujah abraham abraham unde naal abraham ivrude vaalkaiyellam thotru poi edirgalathai kurithu kavaliyodu vandirukkira naangu maadangalai than edirgalathai patri mudivedukka mudiyamal thavithukondirukkira abraham jeevitham muluvanum parajayam ettu vaangi kazhinja 4 maasamayi munnottu poguvanulla thirumanam edukkade kulangunna abraham ippozhudhu yesu ungalai thottukondirukkira ippozhudhu yesu ninne sparshikkira baby devanudaiya karangalai thodugira deiva karangalai thodunu satrun pidinu ungal kudumbathai vidudhalai aakkira satrun pidinu yesu enna viduvikkum petru kulangal arpada vidudhalai arpada vidudhal nedikkolla leela devanudaiya karam ilandhu thirumbi tharugira deiva karangalukku nashtamaayi thirugira petru kulangal arpada vidudhalai arpada vidudhal praapichukolla thank you Jesus Yeshuve nanne wonderful Jesus Alphavana Yeshu Hallelujah Hallelujah Devude magime ungale chottukonde irukkirathu Devu mahathu ningala sthaayikkunnu Kaiyade tattikathare magime padu Kaiyadichu devatha sthuthikkunnu Devude magachothin vallamai ippozhu irangi varugirathu Devathina mahatha shakti irangunu Parishuddha aathmin shakti Parishuddha aathma shakti Devude maatramillada kirubai Devathina alavillatha kruba Oru anbu sagodhari idathu pakka marbile prachaniyodu கலங்கி வந்திருக்கிறீர்கள் தன் இடது பாகத்தை மாரடத்தில் ஒரு பிரச்சனமாய் வளர வேதனைக்கு ஒரு பிரிய சகோதரன் நான் காணுங்க நீங்கள் பல மாதமாய் அதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மாசமங்களாய் அதன் வேண்டி போராடி இயேசு இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகிறார் இயேசு இப்பொழுது உங்களை தொட்டு சௌக்கியமாக்க நான் நீங்கள் விரும்பினா உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க நீங்கள் ஆக்கிரகின வட்சம் வலது கரம் உயர்த்தி காணிக்க முன்னாடி வாங்க சிஸ்டர் முன்னோட்டு வந்தாட சிஸ்டர் வேகம் முன்னிலேக்க வேகம் முன்னோட்டு வரீங்க thank you jesus name volunteers சோதிச்சு கொண்டு வரணும் holy spirit volunteers சோதிக்கணும் Holy Lord ചോദിക്കണം ഇടതുഭാഗത്തെ മാരടത്തിൽ ഒരു പ്രശ്നമുള്ള സഹോദരി Holy Spirit of God എല്ലാവരും പ്രാർത്ഥനയോടെ പ്രാർത്ഥനയോടെ എല്ലാവരും പ്രാർത്ഥനയോടെ ആയിരിക്കും വോളണ്ടിയേഴ്സ് വോളണ്ടിയേഴ്സ് ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ സഹായിക്കാൻ ആരെങ്കിലും വരണം സിസ്റ്റർ ഇങ്ങോട്ട് വരണം സിസ്റ്റർ ഇങ്ങോട്ട് அன்பு சகோதரி பிரிய சகோதரி வெளியே சொல்ல முடியவில்லை பயந்து மரண பயத்தோடு நீ ஜெபித்துக் கொண்டிருக்க புறத்து பரையானாகாத விதம் மரண பயத்தோடு நீ பிரார்த்திக்க லெஃப்ட் சைடு மார்பிலே உன் பிரச்சனையோடு இப்பொழுது அதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க இடது பாகத்த மரணத்துள்ள பிரச்சனத்தினோடு நீ கண்ணீரோடு பிரார்த்திக்கையாயிருந்தோம் நாலு மாதம் ஏழு ஏழு நாட்களாக
പുലമ്പി ചവിത്തിരിക്കുന്നു നാല് മാസം ഏഴ് ദിവസവുമായി നിലവിളിച്ച് കരയുകയാണ് ചെയ്യുന്നത് ഇത് വലിയ വ്യാധിയായിരിക്കുമോ ഇത് വലിയൊരു ഭീകര രോഗമാകുമോ അയ്യോ ഇതൊക്കെ ഓപ്പറേഷൻ വരുമോ ഇതിന് ശസ്ത്രക്രിയ വേണ്ടി വരും ചെത്തുപോയിവേണോ അല്ല ഞാൻ മരിച്ചു പോകും കലങ്കി തവിച്ച് വന്നിരിക്കുന്നു നീ ആകെ വിഷമിക്കുന്നു സിസ്റ്റർ യേശു சொல்லுகிற യേശു പറയുന്നു ഇപ്പോൾ ദൈവത്തിന്റെ വല്ലമ ഈ ഇടത്തിൽ പായുകരേ ഇപ്പോൾ ദൈവ ശക്തി ആ സ്ഥലത്തേക്ക് ശത്രു വിടുന്ന കർത്താവ് വിടുതലാക്കുക ശത്രു വിടുന്ന കർത്താവ് വിടുവിക്കുകയാണ് ഗോഡ്സ് ഇൻ ദി പവർ ഓഫ് ദി നെയിം ഓഫ് ജീസസ് ജീസസ് നെയിം Jesus. Holy Spirit, kaygalai uyarthe. Chodikkanam sister, endengilum maattam vandhukku chodikkanam. Chodikkanam enna maattam irukkira? Maattam irukkama? Eluma. Eluma. Enna sister prachana? Enna maattam solunga? Vali illinga ippo. Anga irukku vali irundhuchu. Aamaanga. நன்றி உமக்கு தானே இணையில்ல தேவன் உமக்கு தானே இடைவிட நன்றி உமக்கு தானே இணையில்ல தேவன் உமக்கு தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கை விட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கை விட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிட நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஆராதனை கணவன் மரிச்சு கர்த்தாவ் மரிச்சு இரண்டு பிள்ளைகளோடு ரெண்டு மக்களோடு சேர்ந்து மூணரை வருஷங்களாக போராடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரியை பார்க்கிறேன் மூணரை வருஷமாய் வளர கஷ்டப்படுற சகோதரியை நான் காணும் வட்டி கடனால் பொருளாதார சீர்குலை நான் நிரம்பி வந்திருக்கிறேன் பலிச கடபாரத்தினால் சாம்பத்திய கஷ்டத்தால் நீ நிறைஞ்சிருக்கும் இயேசு இப்பொழுது உங்களை தொடுவதாக எனக்கு சொல்லுகிறார் இயேசு இப்பொழுது உங்களை தொடுவதாக என்னோடு பறையும் உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது உங்கள் சாபம் உங்களை விட்டு மாறி போகிறது கைகளை சட்டி கை அடிச்சு நீங்கள் விரும்பினால் என் அருகில் வரலாம் நீங்கள் ஆக்ரஹிக்கும் நாட்சம் முன்னோடு ஓடி வருவீர்கள் நீங்கள் விரும்பினால் என் அருகில் வரலாம் நீங்கள் ஆக்ரஹிக்கும்ங்கள் முன்னோடு ஓடி வருவீர்கள் மகிமுள்ள கரம் உங்களை சொட்டு கொண்டிருக்கிறது தேவனுடைய மகத்துள்ள கரம் உங்களை தொடுது உங்கள் சாபம் உங்களை விட்டு தொலைந்து போகிறது உங்கள் சாபம் உங்களை விட்டு மாறி போகுது பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலை அற்புத விடுதலை பிராபிச்சு கொள்ளுங்க தேங்க் யூ ஜீசஸ் இயேசுவே நன்றி திருமண விஷயத்தில் குடும்பத்தில் ஒரே போராடி விவாக காரியத்தில் குடும்பத்தில் வளர பிரச்சனைகள் உண்டாயி ஆண்டவர் எனக்கு என்ன ஆலோசனை சொல்லன்னு தெரியாமல் தவித்து வந்திருக்கிற அன்பு வாலிப தம்பியை பார்க்கிறேன் கர்த்தாவின் ஆலோசனை என்னதான் அறியாத வண்ண குழங்குன ஒரு பிரிய சகோதரனை காணணும் கர்த்தர் ஒரு புது வாசல் உனக்கு திறக்கிறார் கர்த்தர் ஒரு புதிய வாதல் உனக்கு திறக்கும் உன்னுடைய சித்தம் அல்ல தேவன் ஒரு புது வாசலை திறந்து உன்னை கட்டுகிறார் நின்ற ஹிதம் அல்ல தெய்வம் ஒரு புதிய வாதல் திறந்து உன்னை பணியும் ரெண்டரை மாதங்களாக வீட்டை விட்டு ஓடி போய்விடலாமா என்று கூட கலங்கி தவித்திருக்கிறார் ரெண்டரை வாசம் மாசமாய் நீ வீடு உபேட்சித்து போகாமோ என்று போல சிந்திக்கிறார் இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது இயேசுவின் சக்தி இப்பொழுது இறங்குகிறது நீங்கள் விரும்பினால் என் அருகில் வரலாம் நீங்கள் ஆக்கிரகிக்கிறவங்க இப்பொழுது முன்னோட்டு வரலாம் தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களை சொட்டு கொண்டு இருக்கிறது தெய்வ கரம் என்னை இப்பொழுது தொடுகிறது திருமண விஷயத்தினால் குடும்பத்தில் பிரச்சனையாகி ரெண்டரை மாதங்களாய் போராடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை பார்க்கிறேன் விவாக விஷயமாய் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாய் ரெண்டரை மாசமாய் கஷ்டப்படுற ஒரு பிரிய சகோதரனை காணணும் வெக்கப்பட வேண்டாம் சீக்கிரமாய் வாருங்கள் லெஞ்சிச்சு நிற்காத முன்னோட்டு வரீங்க இயேசு இப்பொழுது உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார் இயேசு உன்னை விடுவிக்கான் ஆக்கிரகிக்கிறார் தேங்க் யூ ஜீசஸ் இயேசுவே நன்றி நான் இப்பொழுது யூத்துக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறேன் இப்ப சிறுப்பக்காருக்கு யவனக்காருக்கு ஞான் பிரார்த்திக்கன் போறேன் தேவனுடைய தேவனோடு நெருங்கி சேர்வதற்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கும் கிருபைக்காக ஜெபம் பண்ண போறேன் தெய்வத்தினோடு சேர்ந்து ஜீவிக்குவான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கிருபாவரங்கள் பிராபிக்க வேண்டி பிரார்த்திக்கன் போகும் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க அங்க உள்ள ஒரு ஆளு உயர்த்தியாட்ட யவன வாலிப யூத் யவனக்கார் மாத்திரம் அப்படி நின்னுக்காங்க அங்கனே நிற்குக நான் இப்ப ஜெபிக்க போறேன் பிரார்த்திக்கன் போகுது தேவனுடைய வல்லமை இறங்கி வர போறது தெய்வ மகத்துவம் இறங்கி வரான் போகுது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறீர்கள் கடந்த மூணு வருஷமாய் சுசுரூஷ செய்யும் அன்றாலும் ஒரு விடுதலை இல்லை எங்களுக்கு ஒரு விடுதல் இல்ல உங்கள்
ஜெபம் ஏக்கம் எல்லாம் நான் பூரணமான விடுதலை பெற்ற ஆண்டவர் கூலியம் செய்ய வேண்டும் என்னோட பிரார்த்தனையும் தாகவும் எல்லாம் തന്നെ பூரண விடுதலோட தேவ சுசூஷ செய்யானான சத்ரு என்னோடு போராடி கொண்டிருக்கிறான் பிரதர் சத்ரு என்னோடு போராடுது பிரதர் இந்த 1.5 மாதம் ஊழியத்தில் ஒரு இன்ட்ரஸ்டே எனக்கு இல்ல கழிஞ்ச 1.5 மாசமாய் சுசூஷில் ஒரு தாற்பரியமும் இல்ல விட்டுவிடலாமோ என்று தவித்து இருக்கிறேன் இது உபேட்சிச்சு களையாமோ என்று போலும் சிந்திக்கிறது இயேசு என்னை ஆசீர்வதித்து மறுபடி கிருபை நான் நிரப்புவாரா இயேசுவின் அனுகிரகம் வேண்டும் கிருபையால் நிரக்குமோ என்று வந்திருக்க ஒரு அன்பு சகோதரனை பார்க்கிறேன் என்று வந்திருக்கிற பிரிய சகோதரனை காணுது நீங்கள் விரும்பினா முன்னாடி வந்து நில்லுங்க கைகளை உயர்த்தே ஆராதனை அமைதியா கண்களை மூடி கண்ணுகள் அடைச்சு உங்கள் சரீர கண்களை மூடுங்கள் எல்லாரும் கண்ணுகள் அடைச்சு
உங்கள் மனக்கண்களை திறங்க. நீங்கள் மனசிலே கண்ணுகள் நான் பார்க்கிறேன். நான் காணும். உங்கள் அருகில் ஒரு வெண்வஸ்திரம் தரித்த ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நின்ற அடுக்கில் ஒரு வெண்வஸ்திரதாரி வந்து உங்களால இப்ப பார்க்க முடியும். உங்களுக்கு அது காணாம். உங்களை அவர் தொட போகிறார். நீங்கள் அவன் தொடுவான் போகிறார். உங்கள் இதயத்திலிருந்து வாய் திறந்து சொல்லுங்கள். நீங்கள் ஹிருதயபூர்வம் வாதோடு பரஞ்சாங்க. இந்த பழைய வாழ்க்கை போராட்டம் வேண்டாம் சுவாமி. எனக்கு இனி பழைய ஜீவிதம் போராட்டம் வேண்டாம். நீர்தான் என் நேசர். அங்கான என்ற பிரியன். இதோ உம்மோடு மட்டும் வாழ விரும்புகிறேன். அங்கிட மாத்திரம் நான் ஜீவிக்க. உம்முடைய பரிசுத்தத்தினால நிரப்பும். அங்கட விசுத்தியால நிரப்பும். வாழ்வு பிராயத்தின் பரிசுத்த ஆவியினால நிரப்பும். எவன காலத்து என்ன பரிசுத்தத்தை இயேசு மகிமை இறங்கி வர போகிறது. இயேசுவின் மகத்துவம் இறங்கும். சிலர் இப்ப தரிசனம் பார்க்க போகிறீர்கள். சிலர் வேத வசனத்தை கேட்க போகிறது. வேத வசனங்கள் கேட்கும். வெளிச்சத்தை பார்க்க போகிறது. வெளிச்சத்தை காணும். சிலர் கீழே விழுவாங்க பயப்பட வேண்டாம். சிலர் தாழ வினாகம் பேடிச்சு போவாங்க. தேவனுடைய மகிமுள்ள கரம் இப்பொழுது இறங்கி வர போகிறது. தேவனுடைய மகத்துவமுள்ள கரம் இறங்கி வருகிறது. சிலர் தேவனுடைய மகிமையை தாங்க முடியாமல் கீழே விழுவாங்க பயப்பட வேண்டாம். சிலர் தேவ மகத்துவ தாங்கனாவது தாழ வீணுபோவும் பயப்பட வேண்டாம். ஜெபிக்க போறேன். நான் பிரார்த்திக்கான் இயேசு வல்லமை இறங்கி வர போகிறது. இயேசுவின் சக்தி இறங்கி வரான் போகுது. ஜீசஸ் நேம் Holy Spirit, Hallelujah, Jesus, Yesuvin naama magimeen. இறங்கி வரட்டும் அப்பா அன்புள்ள இயேசு சுவாமி சிநேகமுள்ள இயேசு அப்பா வாழ்வர் மேதும் கண்ணீர் மேதும் ஆவிய ஊற்றுவென்று சொன்னீரே எவனகார் மேல் எவனகார்த்தட மேல் என்ற ஆத்மாரே பகரம் வந்த மகன்கள் மீது மகள்கள் மீது மகிமையுள்ள அபிஷேகம் இறங்கி வரட்டும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது 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 God for the Holy Spirit in the name of Jesus right now. ஒவ்வொரு சிந்தையும் பரிசுத்தமாகட்டும் ஒவ்வொரு சிந்தையும் விசுத்தமாகட்டும் ஒவ்வொரு இருதயம் பரிசுத்தமாகட்டும் ஒவ்வொரு இருதயம் விசுத்தமாக தேவாதி தேவனோடு இணையட்டும் தேவா தேவத்தோடு சேரட்டும் இரட்டி விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க ஏல்பிச்சு கொடுங்க ஏல்பிச்சு கொடுங்க Thank you Jesus Jesus the name of God பிதா பிதாவின்டே குமாரன் புத்திரன்டே பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் நாமத்தில் என் ஜனங்களை இப்படி நாம மகிமைக்கு என்று பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறேன் ஜனத்தை திருநாம மகத்துவத்தை பிரதிஷ்டிச்சு அனுகிரகிக்கும் ஆசீர்வதியும் அனுகிரகிச்சான் கைகளை தட்டி கை அடிச்சு தேவத்தை ஸ்துதிச்சான் வெற்றி கொடுக்க போகிறேன் தெரிந்த யாரோ வியாதிஸ்தர் இருந்தார்கள் எல்லாரும் அழைத்துக் கொண்டு வாருங்க உங்களுக்கு பரிச்சயம் உள்ள ரோகிகள் அரங்கொண்டு அவரை விளிச்சு கொண்டு வாருங்க பிரச்சனை உள்ளவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்க பிரச்சனைகள் உள்ளவரை கொண்டு வாருங்க தைரியமாய் சொல்லி அழைத்துக் கொண்டு வாருங்க இயேசு விடுதலை கொடுக்க போகிறது தைரியமாய் பரானே இயேசு ஆமென் ஆமென் பிரார்த்தனை செய்து முடி பிரார்த்திக்கான் போகுது Thank you Jesus Wonderful Jesus Hallelujah Jesus name யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தெய்வமே ஓசானா 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 ஓசானா
வானாதி வானங்களுக்கு மேலாய் சொர்க்காதி சொர்க்கம் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா திரு சிம்ஹாசனத்தில் விசுத்தனாகிய இயேசு அப்பா கருணை கடலே கருணா சாகரமே தேவனோடு நெருங்கி சேரும் ஒரு பாக்கியத்துக்காக இன்று பேசச்சோனே தெய்வத்தோடு அடுத்து வசிக்கிற பாக்கியத்தை குறித்து இந்த பிரசங்கிக்கிறேன் அதை நான் பேசி இருக்கிறேன் அதை நான் பரஞ்சிருக்கிறேன் அதை நம்பி யாரெல்லாம் நம்முடைய திருச்சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் அது விசுவாச ஆரக்கு அங்கே சன்னதி வீணு கிடக்கும் அத்தனை பேர்களையும் ஆசீர்வதித்தார் சகலரையும் அனுகிரகிச்சார் வியாதிகளை சபிக்கிறேன் ரோகங்களை சபிக்க சாபங்கள் நீங்கட்டும் சாபங்கள் நீங்கட்டும் கடன்கார பிசாசை பிடிங்கி நரகத்தில் பிடிச்ச கடக்காரன் பிசாசை பிடி நரகத்தில் தள்ளு நீ சுமதே நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க சுமதே அங்க சுமக்க நான் எனக்கு சம்பூர்ணமா ஆசீர்வதிச்சான எனக்கு சம்பூர்ணமா அனுகிரகிக்க ஆண்டவரே நான் பிரஜனமான ஊழியக்காரன் கர்த்தாவே நான் பிரயோஜனம் இல்லாத தாசன் தேவன் சேச்சன காரியத்தை மட்டும் செய்து அங்க பர்ஞ்சது மட்டும் செய்திருக்க கர்த்தாக்கு துதி கன மகிமை செலுத்துக சகல மானமோத்தும் கர்த்தாவே இயேசு நாமத்தில் சகல சத்துருத்தம் கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிற சத்துருவின் பிரவர்த்தனங்களை சாசிச்சு அகற்றும் பிசாசின் கிரிகளை கட்டி செத்து வெளியிட்டு நிர்மலமாக்கி ஜெபி பைசாசி பிரவர்த்தனத்தில் பந்திச்சு சாசிச்சு அகற்றும் நாளை நடக்கிற கூடத்தில் கர்த்தரே வல்லமுள்ள வரதுகத்தை நீட்டும் நாளை நடக்கிற தேவத்தங்கள சக்தி உள்ள வரதுகத்தை போகும்பொழுது உம்முடைய சமூகம் முன்னும் பின்னும் வந்து காக்கும் எங்கட மக்கட யாத்திரை திரு சாந்தி மும்பையும் பிறகையும் காத்து ஆண்டவரே இதை கேட்கிற கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் வீடுகளிலும் அவர்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இப்பொழுதே இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி கர்த்தாவே இது காணும் நான் ஸ்ரத்திக்கிற ஓரோ குடும்பத்திலும் வெக்த ஜீவிதங்கள் அவர் பிரதீட்சிக்கிற அனுகிரகம் இறங்கட்டும் இயேசு என்ன பிரார்த்தனையோடு இப்பொழுது காத்திருக்கிறார்கள் ஏது பிரார்த்தனையோடு இவர் காத்திருக்கிறது என்ன ஆவசியத்தோடு காத்திருக்கிறார்கள் ஏது ஆவசியத்தினால் இவர் காத்திருக்கிறது அது இப்பொழுது அவர்களுக்கு உண்டாகட்டும் அது இப்பொழுது அவர் உண்டாகட்டும் உண்டாகட்டும் இயேசு சுவாமி உண்டாகட்டும் இயேசு உண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் அனுகிரகிச்சாய் இயேசுக்கு ஸ்தோத்திரங்களை பூசி கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவே கர்த்தாவா இயேசுவே இப்பொழுது என் பிள்ளையை வீட்டு வாசலை திறப்பார் இரங்கட மக்கள் சென்று வீடின் கதவை வாசலை திறக்கும் பொழுது கதவு திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் இத்தனை காலம் காத்த சொர்க்கிய அனுகிரகம் அந்த வீடுகளில் ஆ பவனங்களில் நிரம்பி வழியட்டும் இயேசு நிரம்பி கவியட்டும் இயேசு நிரப்பும் நிறைக்கேணம் நிரப்பும் நிறைக்கேணம் நிரப்பும் நிறைக்கேணம் ஆசீர்வதி அனுகிரகிக்க ஆசீர்வதி அனுகிரகிக்க ஆசீர்வதி அனுகிரகிச்சான் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அனுகிரகத்தினாய் நன்றி தொடுவதற்காக கோடான கோடி நன்றி தொடுதனே கோடா கோடி நன்றி கோடான கோடி ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து உம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர் அனுகிரகங்கள் நன்மைகளை நன்மைகளை கிருபைகளை கிருபைகளை வெற்றிகளை ஜெயத்தை சுதந்தரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே அவகாசமாக்கி நிரடுகிற பரிசுத்த பிதாவே ஆமென் 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 ஆமென்